எங்கள் காண்பித்த எல்லா அன்புக்கும் ஏற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அருள்வாராக. மற்ற சபைகளிலிருந்து வந்த விசுவாசிகளுக்கும் நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது இந்த ரெண்டு நாள் பாடின பாடலை பாடலாம். அதற்கு பிறகு கேள்வி பதில் நிறைய வந்திருக்குது. அந்த கேள்விக்கான பதில்களை சொல்லிட்டு இன்றைய செய்திக்கு நாம் கடந்து போகலாம். முதல் நாள் பாடின தேவ ஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவ ஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறிடாரே. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறிடாரே. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். தன்னுயிர் ஈந்தார், இன்னும் வாழ்கிறார் மன்னன் இயேசு. வந்திடுவார், என்னை சேர்ப்பார், என்றும் வாழ்வேன் எந்தனை மீட்க தன்னோ ஏறேந்த இன்னும் வாழ்கீர் மன்னன் ஏசு. எந்தனை மீட்க தன்னோ ஏறேந்த இன்னும் வாழ்கீர் மன்னன் ஏசு. வந்திடுவார், என்னை சேர்ப்பார், என்றும் வாழ்வேன் இயேசுடன். வந்திடுவார், என்னை சேர்ப்பார், என்றும் வாழ்வேன் இயேசுடன். எந்தனை மீட்க தன்னோ ஏறீந்த இன்னும் வாழ்கே இயேசு. வந்திடுவார், என்னை சேர்ப்பார், என்றும் வாழ்வேன் என் இயேசுடன். வந்திடுவார், என்னை சேர்ப்பார், என்றும் வாழ்வேன் என் இயேசுடன். இங்கிலீஷில் The Savior loves me, He died to save me, He lives in glory, my Lord and King. One day He'll come to take me home, to live with Him forevermore. One day He'll come to take me home, to live with Him forevermore. தமிழ எந்தனை மீட்க தன்னுயிரீந்த இன்னும் வாழ்கீர மன்னன் ஏசு. எந்தனை மீட்க தன்னுயிரீந்த இன்னும் வாழ்கீர் மன்னன் ஏசு. வந்திடுவார், என்னை சேர்ப்பார், என்றும் வாழ்வேன் என் இயேசுடன்.
வந்திடுவார் என்னை சேர்ப்பார் என்றும் வாழ்வேன் என்றே சுடன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாருக்காவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கொடுத்த பதில் ஏற்புடையதாக ஒத்துக்கொள்ள முடியாததாக இருக்குமானால் கூட்டம் முடிந்தவுடனே என்னிடத்தில் நேரில் வந்து ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதே மாதிரி என்னுடைய பிரசங்கத்திலையும் இந்த மூணு நாள் செய்த பிரசங்கத்திலையும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானா, நீங்கள் பேச வந்து அது சரியில்லை அப்படி ஏதாவது இருக்குமானா நேரடியாக என்னிடத்தில் வந்து கேட்டுக்கொள்ளலாம். கிளாரிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. சந்தேகத்தோடு நாம் திரும்பி போகக்கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவனையும் கூட சரியான விதத்தில் புரிந்து ஆராதிக்கும் போது தான் அது நம்முடைய ஆத்மாவுக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். யாருக்காவது அப்படிப்பட்ட காரியங்கள் நேரில் கேட்க முடியல, கடிதம் எழுதி கேட்கணும்னா டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5 என்ற விலாசத்துக்கு நீங்கள் எழுதலாம். இந்த மூணு நாள் பிரசங்கமும் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. திருச்சபையினுடைய பொறுப்பாளர் இடத்துல ஆயர் இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த செய்தி மற்றவர்களுக்கு போட்டு காண்பிப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வாங்கி போகலாம். அதை குறித்துள்ள விவரங்கள் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேள்வியானது என்ன, ஏன் நீங்கள் கண்ணு மூடிட்டே பிரசங்கம் பண்ணுறீங்க? நிறைய இடத்துல அந்த கேள்வி கேட்பாங்க. ஒன்றும் தேவ ரகசியம் ஒன்றுமே கிடையாது அதில். 1964 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட புதுசில் நிறைய இடத்துல சாட்சி சொல்லி இப்படியாக பயன்படுத்தப்பட்டேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே 1964 வருஷம் மே மாதம் என்று நினைக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு பெரிய கூட்டம் 7,000-8,000 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க மண்டபத்தில். மேடையில் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் வெள்ளைக்காரர்கள் அவங்க எல்லாம் மேடையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் பிரதான பிரசங்கியார் அவங்க எந்திரிச்சு நின்று இந்த கூட்டத்தில் ஒரு புதுசாக பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தை பேர் டாக்டர் புஷ்பராஜ், அவரை இந்த மேடைக்கு வந்து தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை அவர் சொல்வார். நான் பதறி போயிட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. முன்னாடி சொல்லியிருந்தாலாவது நான் கொஞ்சம் ஏதாவது நான் தயார்படுத்தியிருப்பேன். முன்ன பின்ன நான் சாட்சி சொன்னதே கிடையாது. என் வாழ்க்கையில் மொதல் அது எதிர்பாரில் நான் கூட்டத்தின் மத்தியில் உட்காந்துருக்கிறேன். எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. எந்திரிச்சு போகிறதா வேண்டாமா? கூப்பிட்டவர் அந்த இடத்தினுடைய முக்கியத்துவர். ஆகவே உடனே எந்திரிச்சேன். எப்படி பேசுறது, என்ன சொல்கிறது, ஒன்றுமே எனக்கு தெரியல. சரி, எப்படி மனம் திரும்பினேன்றத சொல்லிடலான்னு நடந்து போயிட்டு இருக்கும் போதே எப்படி சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டேன். மேடையில் ஏறினேன். உடனே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு மைக்கை பிடிச்சி அந்த 8,000 ஜனங்களையும் ஒரு பார்வை பார்த்தேன். அன்னைக்கு மூணு கண்ணு தான், இன்னைக்கு வரைக்கும் திறக்கலை. ஒரு ஸ்டேஜ் ஃபியர், அவ்வளோதான். அந்த கண்ணை மூடிட்டு அன்னைக்கு கடகட கடகடன்னு வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்ற விவரத்தை அந்த இடத்துல நான் சொன்னேன். 1964 வருஷம் டெனிஷ் பேட்டை பெத்தேல் உள்ள மனம் திரும்பாதவனாக நுழைந்தேன். அப்போ எல்லாரும் என்கிட்ட மனம் திரும்புதலை பற்றி
சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்திலலாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், சும்மா புது டாக்டர் இல்லையா, சாப்பிட உக்காந்தா சரி டைனிங் டேபிளில் எல்லாம் நாலஞ்சு பேர் என்னை சுற்றியிலும் பைபிளை திறந்து காமிச்சு, டாக்டர் இதை பாருங்க வசனம் இப்படி சொல்லுது, வசனம் இப்படி சொல்லுது, அட சாப்பிட விடுங்கயா, அப்பவும் கேட்க மாட்டாங்க, துணை நடந்து போகும்போது பேசுவாங்க, உட்காந்துருந்தா உடனே நாலஞ்சு பேர், பேஜாரா போச்சு. ஆனால் புதுசாக இருந்ததுனால நான் ஒன்றும் எதிர்த்து பேசலை. சில நாட்கள் கழிந்தது. அப்போ அந்த இடத்துக்கு கம்பம்ன்ற இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை செய்த ஒருத்தர் தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு சின்ன ட்ரைனிங்காக டேனிஷ்பேட்டை பெத்தேலுக்கு வந்திருந்தார். அந்த டாக்டரும் என்கிட்ட சொல்வார், டாக்டர் நானும் ஒரு டாக்டர், நீங்களும் ஒரு டாக்டர், இன்னைக்கு நான் செத்தா பரலோகம் போவேன்ற உறுதி எனக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த உறுதி இருக்குதா டாக்டர்? எங்கேயாவது தனியாக போய் உட்காந்து உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக மன்னிப்பார், நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கலாம். இப்படி சொல்லிட்டு தன்னுடைய மனம் திரும்புதலை பற்றி அவர் சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பின ஒரு முக்கியமான ஒரு நாள், மறக்க முடியாத நாள். மெடிக்கல் காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் நான் ஒரு பொண்ணை காதலித்தேன். எல்லாருடைய லவ் அஃபேர்லேயும் பொண்ணை பையன் விட்டுட்டு போவான், ஆனால் ஏன் மேட்டரில் பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டா. தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே எங்களுடைய லவ் மேட்டர் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அவள் லீவில் போனவ திரும்பி வரவே இல்லை. அந்த காலத்தில் தேர்ட் இயர் படிக்கும் போது அந்த ஒரு மெடிக்கல் காலேஜில் ஏதாவது ஒரு சரியான ரீசனை காமிச்சு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வேறு மெடிக்கல் காலேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி உள்ள வசதி ஆரம்பத்தில் புதிதான வசதி உண்டாயிருந்தது. அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவளை மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் நேராக மெடிக்கல் காலேஜில் வந்து அவளுடைய சர்டிஃபிகேட், அவளுடைய டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்கேயோ கொண்டு போய் வேறொரு மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அந்த காலத்தில் எல்லாம் ஒரே ஒரு எஸ்டிடி ஃபோன் தான் இருக்கும், அங்கங்கே டெலிஃபோன் போஸ்ட் ஆஃபீஸில் தான் கிடைக்கும். இப்போ தான் கைக்கு கை மொபைல் வந்துருச்சு. மொபைல் இருந்துருந்தா எப்போவோ அவர் கண்டுபிடிச்சிருப்பார், அவள் எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிருப்பார், அவளும் இவளும் இவரோட தொடர்பு கொண்டிருப்பாங்க. ஆனால் எந்த தொடர்பும் செய்ய முடியாத அளவுக்கு, தொலைபேசியில் பேச முடியாத அளவுக்கு அந்த காலத்தினுடைய சூழ்நிலை. போஸ்ட் ஆஃபீஸில் மாத்திரம்தான் எஸ்டிடி கனெக்ஷன் இருந்தது. ஆகவே தொடர்புகள் அறந்து போனது. வேறொரு காலேஜில் அவள் படிச்சிட்ருக்கிறா, எங்கே படிச்சிட்ருக்கிறா, என்ன பண்ணுறா, ஒன்றும் தெரியாது. சோர்ந்து போனேன் நான். எவ்வளவு தூரம் என்கிட்ட சொன்னாலே, கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா எதிர்த்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழ்வோன்னெலாம் சொல்லி சத்தியம் பண்ணான். ஆனால் இப்படி பதிலே இல்லாமல் ஒரு லெட்டராக எழுதக்கூடாதா, ஒரு பதிலும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக அவங்க அப்பா அம்மா சொன்னதுக்கு அடங்கி ஒடுங்கி அப்படியே போயிட்டான். அது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பாதிச்சுச்சு. ஆகவே இந்த உலகத்தில் நான் வாழ்றதே எனக்கு பிடிக்கலை, தற்கொலை பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு மெட்ராஸ் மெரினா கடற்கரைக்கு போனேன். அங்கே போய் தற்கொலை பண்ணுறதும் பண்ணுறோம், ஜபத்தோடு பண்ணிட்டா த்ரூ டிக்கெட் கிடச்சிரும் பரலோகத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு கழுத்தளவு தண்ணியில் போய் நின்றுட்டு, ஆண்டவரே இந்த உலகத்தில் எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, என்னை நேசிப்பார் யாரும் இல்லை, நான் ரொம்ப நினச்சி நம்பிட்டு இருந்த அந்த பொண்ணு கூட என்னை கம்ப்ளீட்டாக மறந்துட்டா, இப்போ இப்படிப்பட்ட அன்பில்லாத இந்த உலகத்தில் வாழ நான் பிரியம் இல்லைன்னு சொல்லி உடனே கடலுக்குள்ளே முழுகிட்டேன். முழுகினதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு நீச்சல் தெரியும், நானே நீஞ்ச கடலில் வந்துட்டேன். அப்போ தான் நான் யோசனை பண்ண, அடட தற்கொலை பண்ணுறதுக்கு நான் தெரிஞ்ச இடம்
தவறான இடமா போச்சு. எனக்கு நீ தனக்கு நீச்சல் தெரியும்னு அவர் நினைக்கல, அவர் யோசிக்கல. எத்தனை தடவை கடல்ல போய் விழுந்தாலும் திருப்பி திருப்பி வந்துடுறாரு. மெரினா கடற்கரையுடைய ஓரத்தில் சாந்தோம் கத்தோலிக்க சர்ச் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பெட்டிக்கடை. அந்த பெட்டிக்கடையில் போய் ரப்பர் பேண்டு ஒரு பேக்கெட் வாங்கி கையும் காலும் நானே ரப்பர் பேண்டில் கட்டிக்கிட்டேன். வந்ததும் வந்தோம், முடிக்காமல் போகக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி காலையும் ரப்பர் பேண்டில் போட்டு கட்டிக்கிட்டேன். குதிச்சு 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 கடலுக்குள்ளே இறங்கிட்டேன். கழுத்தளவு சரி, இந்த தடவை நான் நீந்தவே முடியாது, போயிடுவேன். சரி, இன்னொரு தடவை ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு தான் சாவலாமே அப்படின்ட்டு அன்பில்லாத உலகத்தில் இனி நான் வாழ பிரியமிடல, ஆகவே நான் சாகுறாண்டுறேன் முழுகலான்னு நினைக்கிற சமயத்தில் தான் கர்த்தர் என்னோடு பேசினார். யாரோ ஒருத்தி வெறுத்தான்றதுனால என்னுடைய அன்பை நீ புரிஞ்சிக்காம இருக்கிறியப்பா. நீ என்ன தேடல, ஆனால் நான் உன்னை தேடி வந்தனே. எத்தனை முறை நான் மறைமுகமாக உன்னை காப்பாத்தினேன், எத்தனை விபத்திலிருந்து காப்பாத்தினேன், உன்னை படிக்க வச்சது, உன்னை பாஸ் ஆக்கினது நான் தானே. உங்க அப்பா அம்மா உன்னை படிக்க வைக்க முடியாம கஷ்டப்பட்டாங்களே, இவ்வளவுலாம் நான் செஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் கூட நன்றி இல்லாம யாரோ ஒருத்தி உன்னை வெறுத்துட்டான்றதுனால நீ தற்கொலை பண்றியப்பா, என்னுடைய அன்பை நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ட்டியே. அப்பதான் என்னை நேசிக்கிறவரும் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை காப்பாத்தினவர், என்னை படிக்க வைத்தவர், என்னை பாஸ் ஆக்கினவர். கர்த்தாவே நான் சாகல, நான் சாகல, குதிச்சு குதிச்சு கடற்கரையில் வந்து விழுந்தேன். அப்படியே முழங்கால் படியிட்டு இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே உமக்கென்றே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இனி எந்த மனுஷர்களையும் நான் நம்ப போறதில்லை, யாரையும் உம்மை தவிர நான் அதிகமாக நேசிக்க போறதில்லை. இனி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இருதயத்தில் நீர் மாத்திரம். தீர்மானம் பண்ணி அன்னைக்கு என்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து அந்த கடற்கரையில் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம். அதுக்கப்புறம் படித்து முடித்தேன், எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு வேலை கிடைச்சது. திரும்பவும் நான் ஆண்டவருக்கு தீர்மானம் பண்ணி ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து வந்தேன். தியாலஜி செமினரி படிக்கிறதுக்காக போறதுக்கு முன்னாடி இங்க சில ட்ரைனிங்காக வந்து சேர்ந்தேன். அதன் பிறகு அவர் தியாலஜி செமினரி பூனாவில் இருக்கிற தியாலஜி செமினரியில் படித்தார். இன்னைக்கு பெங்களூரில் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் அவர் பாஸ்ட் ஆகி ரிட்டையர்டும் ஆயிட்டார். அவர் ஒரு டாக்டராக இருந்ததுனால நான் ஒன்றும் எதிர்த்து பேசலை. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் அது ரொம்ப கிரியை செய்ய ஆரம்பித்தது. அப்போது ஒரு நாள் காலையில் கிளினிக்கில் உட்காந்துருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ரூமு, அதுதான் கிளினிக்கு. அங்கே முதல்ல பிள்ளைகள் யாருக்காவது ஒன்று செல்லனா அவங்களெல்லாம் வரிசையாக கூட்டிகிட்டு வருவாங்க, அவங்கள பார்ப்பேன். அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க இருக்கிறாங்க, அங்கே ஃபார்மில் வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் காலையிலேயே வந்துடுவாங்க. மத்தியானம் காடியாம்பட்டின்ற இடத்துல அங்கே உள்ள கிளினிக்கு, என் சொந்த கிளினிக்கு வச்சுருந்தேன். ஒரு நாள் காலையில் ட்ரெயினை விட்டு இறங்கி அங்கே ஸ்டேஷன் மாஸ்டருடைய வீட்டில் தான் என்னுடைய சைக்கிள், அப்போல்லாம் ஒரு சைக்கிள் தான் வச்சுருந்தேன், மோட்டர் பைக்கு கிடையாது, அதுவும் அது ஓட்ட சைக்கிள். அங்கே இருக்கிற வேளாண்முள்ளெல்லாம் குத்தி 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 நிறைய பஞ்சர், கடைக்காரங்கிட்ட கொண்டு போய் பஞ்சர் போடுனா இது டியூபா டயரான்னு கேட்குறான். பஞ்சர் போடுறதுக்கு ஒரே கூட இடம் கூட இல்லை, எல்லாம் பேட்ச் பேட்சாக இருக்குது சார், எங்கே பஞ்சர் போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏயா நீ ஒரு டாக்டராக இருக்கிற, ஒரு டியூப் வாங்கக்கூடவா உன்னால் முடியல, சொல்லாமல் சொல்கிறான் அவன். அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட நாட்கள் அது. அப்படி பஞ்சர் போட்டு உருட்டிக்கிட்டு வந்து பெத்தையில் வந்து சேருவேன். ஒரு நாள் காலையில் கிளினிக்கில் உட்காந்துருக்கிறேன், நாலஞ்சு வாலிப தம்பிமார் ரூமுக்கு வந்தாங்க. அங்கே எல்லாரையுமே அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுவாங்க, அது டாக்டர் ஆனாலும் சரி மேனேஜர் ஆனாலும் சரி எல்லாரையுமே அண்ணாச்சி தான். டாக்டர் அண்ணாச்சி, இந்த கேம்பஸில் இந்த பெத்தேல் ஃபெலோஷிப்பில் நீங்கள் ஒருத்தர் தான் இன்னும் நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் பாவியாகவே இருக்கிறீங்க. நாங்களாம் மனம் திரும்பிட்டோம், நீங்கள் ஏன் பாவியாக இருக்கிறீங்க? வந்தது கோபம் எனக்கு. சின்ன சின்ன பசங்களாம் பார்த்து
என்ன பாவி பாவின்றாங்க. நான் என்னமோ பாவம் செஞ்சிருக்கும் போது இவனுங்கெல்லாம் பின்னாடியே வந்து பார்த்தவங்க மாதிரி பார்க்கறவெல்லாம் பாவி பாவின்றான். கெட் அவுட். இனிமே இதை சொல்லிட்டு என் ரூம்குள்ளே வரக்கூடாது. அன்னைக்கு போனவங்க தான் பெரியவங்கிட்டலாம் போய் சொல்லியிருப்பாங்க போல் இருக்குது. டாக்டர் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாரு. அன்னையிலேருந்து பெரியவங்க யாருமே என்கிட்ட ஒன்றுமே பேசுறதில்ல. போய் டைனிங்கில் நாங்கள் எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் நடு ஹாலில். அதுதான் டைனிங் ஹால் மாதிரி, சாப்பாடு அங்கே தான் கொண்டு வருவாங்க. எல்லாருக்கும் காமனாக தான் ஆகாரம். முன்னெல்லாம் எல்லாம் 10-15 பேர் என்னை சுற்றி பைபிளை திறந்து பைபிள் இப்படி சொல்லுது, வசனம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. குமிஞ்சத்தலை நிமிராமல் குட் மார்னிங் டாக்டர், குட் ஈவினிங் டாக்டர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு யாரும் நிமிந்தே பார்க்கல. சாவு வீட்டில் தின்ற மாதிரி குமிஞ்சத்தலை நிமிராமல் தின்னுட்டு இருக்கிறாங்க. என்ன வந்தது இவங்களுக்கு? ஒரு புன்சிரிப்பு கூட கிடையாது. சரி, நாம் என்னதுக்கு அதை கிளறுவானே வம்பு, அப்புறம் திருப்பியும் கொசமசம் நீங்கள் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டா போதும்னு சொல்லிட்டு தொல்லை விட்டுச்சின்னு அன்னிலேருந்து யாருக்கிட்டையும் எதையும் கேட்டுக்கல. நான் பாட்டுக்கு ரூமில் வந்துட்டேன். ஒரு நாள் ராத்திரி அங்கே தங்க வேண்டியதாக இருந்தது. ராத்திரி 2:30 இருக்கும். திடீர்னு அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அந்த காலத்தில் பெத்தேலில் கரண்ட்டு கிடையாது, கருகும்புன்னு இருட்டு. உள்ளூரில் இருந்து விசாரிக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. 7-8 பேர் அழுகிறாங்க. ஸ்கூல் கிரவுண்டில் அழுகிற சத்தம் கேட்குது. எவனோ மண்டையை போட்டிருப்பான், செத்துருப்பான், தந்தி கிந்தி வந்திருக்கும். அந்த காலத்தில் தந்தி இருந்துச்சு இல்லையா? இப்பெல்லாம் தந்தி கிடையாது. தந்தியெல்லாம் 4-5 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டான். இப்பெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தந்தின்னு ஒன்று இருந்ததுன்னு நம்ம காமிக்கணும். எப்படி புகை வண்டி அப்படின்னா வரைஞ்சி காமிக்கிறோம் பாருங்கள். இப்போது நிறைய பேருக்கு நம்ம இப்போத்த ஜெனரேஷனுக்கு ஸ்டீம் வண்டிலாம் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தந்தி போன காலம் அதெல்லாம். அப்போ தந்தி வந்திருக்கும், அதனால் எல்லாம் அழுகிறாங்க. விசாரிப்போன் கதவை திறந்துட்டு வெளியே போனேன். கிரவுண்டை நோக்கி சத்தம் வந்த இடத்தை நோக்கி, பனி பெய்து, ஏற்காடு மேலே அடிவாரம், அடர்ந்த காடு, அதுக்குள்ளே தான் அந்த பெத்தேல் ஃபெலோஷிப் இருக்குது. எங்கேயும் மரங்கள் அடர்ந்திருக்கும். அந்த இருட்டுக்குள்ளே அழுகிற இடத்த போய் பார்த்தேன். முகம் தெரியல, ஆனால் அழுகிற வார்த்தைகள் கேட்குது. கொஞ்சம் கிட்ட போனேன், எல்லாரும் என் பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, டாக்டர் புஷ்பராஜ் ரட்சிக்கணும், அவருக்கு கொடுத்த தாளந்துகளை நீர் உபயோகிக்கணும்னு. ஒருத்தன் இல்லை, எல்லாரும் என் பேரை சொல்லி சொல்லி. மண்டையை போட்டவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, நான் வந்தது தெரிஞ்சா என்னையும் முட்டி போட வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சத்தமில்லாமல் ரூமுக்கு நான் திருப்பி வந்துட்டேன். அன்னையிலேருந்து எனக்கு நிம்மதி இல்லை. இவங்க ஏன் எனக்காக அழுகணும்? நான் மனம் திரும்பினா இவங்களுக்கு என்ன? மனம் திரும்பாட்டி இவங்களுக்கு என்ன? நான் தான் வெளியே போன்னு துரத்துனே, அவங்களாம் உட்காந்து அங்கே அழுகிறாங்களே. அப்படி அழுது ஜபிக்கக்கூடிய அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண, நான் என்னத்துக்கு மனம் திரும்பணும்? இது என்ன ரொம்ப குழப்பிடுச்சு. நான் மனம் திரும்புறதுனால இவங்களுக்கு என்ன லாபம்? அந்த சமயத்தில் எங்கள் வீட்டிலையும் சில பிரச்சனைகள். அப்போ மனதில் நிம்மதி இல்லை. எல்லாரும் சொல்றாங்களே போய் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்கன்னு, நாமளும் தனியாக போய் உட்காந்து ஜெபம் பண்ணி தான் பார்ப்போமே. சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1-2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு லெவல் கிராசிங் கேட் ஒன்று இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஓவர் பிரிட்ஜ் இருக்குது, அம்பேத்கர் நகர்னு ஒன்று இருக்கும். முன்னெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடர்ந்த காடு மாதிரி, தண்ணியே வராத ஏரி. தனியாக ஜெபிக்க அந்த இடத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நேராக உள்ளே இறங்கினேன், ஒரு புதருக்கு பின்னாடி முழங்கால் படிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச 3 பாவம், அதை மாத்திரம் சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு முதல் பாவத்தை சொன்னேன். ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் தான் செஞ்சேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி தெரியாமல் செஞ்சேன்னு சொல்லலை, தெரிஞ்சே தான் செஞ்சேன். என்ன நீர் மன்னிக்கணும், இனிமேல் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். 2வது பாவத்தை சொன்ன பாருங்க, அப்போ தான் ஒரு மாற்றம். திடீர்னு என் முன்னாடி ஒரு பெரிய சினிமா ஸ்கிரீன், அதில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவம் எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஸ்லைடு போட்டு காமிக்கிற மாதிரி கர்த்தர் காமிக்க ஆரம்பித்தார். எனக்கே தெரியல, ஆனால் அந்த இடம், அந்த சூழ்நிலை, அந்த ஆள், அது நான் தான். அது
எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் அது நான் தான். அது எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம, அக்காமாருக்கு தெரியாம, என்னுடைய நண்பர்கள் கூட பார்க்காத சமயத்தில் நான் தனியா செய்த பாவம் கர்த்தர் ரெக்கார்டாக்கி வச்சிருக்கிறார். இதை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. இன்னும் அவர் காமிச்சிட்டே இருக்கிறார், எத்தனை பாவத்தை நான் அறிக்கை செய்வேன், எத்தனை பாவத்தை அவர் மன்னிப்பார். பயம் அழுகையாக மாற ஆரம்பித்தது. ஓன்னு அழுத, வாழ்க்கையில முதல் முறையாக ஜபத்தில் அழுதுது. ஆண்டவரே, நான் இவ்வளோ நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேனே, இவ்வளோ பெரிய பாவியா நான். அப்பதான் கர்த்தருடைய வசனம் எனக்குள் கடந்து வருது. ஒன்னு யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கிறது. அந்த வசனம் எனக்குள்ள கடந்து வந்த உடனேயே என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற உறுதி எனக்குள்ளே வந்துருச்சு. மிகப்பெரிய சந்தோஷம், பாரமெல்லாம் நீங்கினவனாக அந்த ஏரியை விட்டு வெளியே வந்தேன். அடுத்த நாள் காலையில் பெத்தேலுக்கு போனேன். எனக்காக ஜெபிச்சவங்க எல்லாருக்கிட்டையும் போய் நடந்த விஷயத்தை சொன்ன உடனே எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பாடினார்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மனம் திரும்புதல் என் ஜீவியத்தில் ஏற்பட்டது. அந்த அனுபவத்துக்கு பிறகுதான் அந்த பெரிய கூட்டத்தில் சாட்சி சொல்ல கூப்பிட்ட உடனே, அந்த நிறைந்த கூட்டத்தை மொத மொத பார்த்த உடனே எனக்கு பேச்சு ஓடலை. கண்ணை மூடினதுக்கு அப்புறம்தான் சாட்சி சொல்லவே ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு அது வழக்கமாக போச்சு. வசனம் எல்லாம் குறிப்பு வச்சு எழுதுறதில்லை. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பக்கம் அந்த வசனம் இருக்குது. இப்படி என்னால் அதை யூகிக்க முடியுது. கண்ணை மூடனா மைண்டு டிஸ்ட்ரிக்ஷன் ஆகுறதில்லை, எண்ணங்கள் சிதறதில்லை, அந்த கண்டினியூட்டியை அப்படியே போகுது, பழகிட்டேன். அப்படி தியாலஜி செமினாரில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே ஒரு ப்ரீச்சரு பைபிளை கையில் வச்சுருக்கணும், அதுவும் திறந்த புஸ்தகமாக கையில் வச்சுருக்கணும், கண்ணை திறக்கணும், ஆடியன்ஸை பார்க்கணும், அவர்களுடைய பார்வை உங்கள் மேலே விழணும், உங்கள் பார்வை அவங்க மேலே விழணும், இதுதான் ஒழுங்கு. ஆனால் இந்த ரெண்டையுமே நான் செய்கிறதில்லை. ஏன்னா ஆரம்பத்திலே நான் அப்படி பழகிட்டதுனால என்னால் அதை மாற்றிக்கொள்ள முடியல. அதுதான் உங்களுடைய முதல் கேள்விக்கான பதில். யோவான் 6:44 பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுத்து சொன்னார். இப்போ பரிசுத்தவான்கள் எல்லாரும் பிதாவினாலே டைரக்டராக கடைசி நாளில் எழுப்பப்படுவார்களா? ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாருமே அந்த கடைசி நாளிலே எழுந்திருப்பார்கள். அப்போ பிதாவினாலே தனியாக அழைக்கப்பட்டவங்க இல்லை, பிதாவினால் அனுப்பப்பட்ட மேசியாவை யாரு ஏற்றுக்கொண்டு அவர் சிந்தின ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறாங்களோ அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்கனாலும் சரி, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவங்க கர்த்தருடைய பிள்ளையாக மாறுவார்கள். மறித்தாலும் நியாய தீர்ப்பில் அவர்கள் வருகையில் அவர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவங்களுக்காக வந்தவர் அல்ல. அதனால்தான் முதல் அறிவிப்பில் காப்ரியல் வந்து சொல்லும்போது, தூதர்கள் வந்து மேய்ப்பரிடத்தில் சொல்லும்போது, உலகம் அனைத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற நல்ல செய்தி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், கிறிஸ்தவர்களுக்குள்ள செய்தி அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும். பாவத்தோடு மனுஷன் சாக வேண்டாம், பாவம் மன்னிப்பு இந்த உலகத்திலே கிடைக்கும். உங்கள் பாவத்தை கன்ஃபஸ் பண்ணி அறிக்கை செய்து விட்டு விடுறேன்னு தீர்மானம் பண்ணி, இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தின அந்த ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டது, அது என்னை கழுவணும், நீ விசுவாசத்தில் ஜபம் பண்ணா அந்த ரத்தம் உன்னை கழுவுது. இதுக்குன்னு பலஸ்தீனா தேசத்துக்கு இஸ்ரேலுக்கு போய் அங்கே ரத்தம் காஞ்சிருந்தா சுரண்டி எடுத்துட்டு வந்து கழுவி அப்படி ஊத்துறதல்ல, விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் செத்தாங்கனாக்கா அவங்கெல்லாம் பரலோகம் போவாங்களா? நிச்சயமாக போவாங்க. பிள்ளைகள் யாரானாலும் சரி, இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, இந்த சிறு பிள்ளைகளை போல இருங்கள், பரலோக ராஜ்யம் இவர்களுடையது. ஆகவே சின்ன பிள்ளைங்க எப்போ செத்தாலும் அவங்களுக்கு பரலோகம். அது மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்களானாலும் சரி, மூல வளர்ச்சி உள்ள பிள்ளைகளானாலும் சரி, சிறு பிள்ளைகள் யார் இறந்தாலும் அவளுக்கு பரலோகம் உண்டு.
வாலிபன் தன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் முதல் நாள் கூறியது போல, நானும் ரட்சிக்கப்பட்டு விழுந்து விழுந்து பலமுறை எழுந்தவன், இப்ப எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாக வாழ நான் என்ன செய்யணும்? நல்ல ஒரு கேள்விதான் அது. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. சின்ன வயதிலே வாலிப பிராயத்திலே கர்த்தரை நம்ம நினைக்கணும். அப்போ விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவன் தான். அப்போ திரும்ப திரும்ப விழுகிறதா இருந்ததுன்னா அதுக்கு முதல் காரணமே கண்ணு தான். இருதயத்தினுடைய வாசல் கண் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் இந்த கண்ணை சரியானபடி பாதுகாக்காமல் போயிட்டா ஈஸியா அவனுடைய உள்ளத்துக்குள்ள பாவம் பிரவேசிக்க ஆரம்பித்து விடும். தாவீது அவ்வளவு தூரம் கர்த்தரிடத்துல நெருங்கி பறக்கணும், ஆனா கண்களை தவறான இடத்துல பார்க்கணும், பார்க்க முயற்சி பண்ணா, ஆபாசத்தை பார்க்க முயற்சி பண்ணா. யாரும் செய்யாத ஒரு துரோகத்தை, பெரிய பாவத்தை அவன் செய்துட்டான் கண்ணை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளாததுனால. அதனால்தான் தன்னுடைய புஸ்தகத்தில், சங்கீத புஸ்தகத்தில் எழுதுறான், ஆண்டவரே என்னுடைய உதடுகளுக்கு காவல் வையும், என்னுடைய இருதயத்துக்கு ஒரு காவல் வையும், என் கண்களுக்கு ஒரு காவல் வையும். அப்போ ஒவ்வொரு நாளும் வாலிப பிள்ளைங்க, வாலிப தங்கச்சிமார், வாலிப தம்பிமார், உங்க கண்களை நீங்க சரியானபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளலை, ஆண்டவரிடத்தில் ஜெபம் கேட்டு அதுக்கு ஒரு பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலன்னா நிச்சயமாக பாவத்தில் விழ நேரிடும். காலையில் புறப்படும் போதே நம்முடைய எல்லா அவயவத்துக்காகவும் காவலுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த கண்களுக்காக ஜெபிக்கிறேன், நேற்று நடந்த மாதிரி இந்த கண்ணில் நான் பாவம் செய்யக்கூடாது, பாவமான காரியத்தை பார்க்க ஆசைப்படக்கூடாது, ஆபாசத்தை பார்க்க ஆசைப்படக்கூடாது, என் கண்களுக்கு ஒரு காவல் வையும். இந்த கையில் நான் பாவம் செய்யக்கூடாது, இந்த கைகளுக்கு ஒரு காவல் வையும். இந்த கால்களில் நான் பாவம் செய்யக்கூடாது, எந்த வீட்டுக்குள்ள பாவம் இருக்குதோ அந்த வீட்டுக்கு நான் போகக்கூடாது, எந்த தெருவில் நான் போனேனாக்கா எனக்கு சோதனை வருதோ அந்த தெரு வழியாக நான் போகக்கூடாது, யாரை பார்த்தா என் மனசுக்குள்ள தவறான சலனம் ஏற்படுதோ அந்த நபரை பார்க்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். உன்னை நீ தான் பாதுகாத்துக் கொள்ளணும், விழுந்துட்டு பின்னாடி நீ அழுதுட்டு பிரயோஜனமே கிடையாது. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஃப்ரீவில்ல கொடுத்துருக்கிறார். நல்லது கெட்டது, நல்லது எடுத்தா நல்லது அனுபவிப்பேன், கெட்டது எடுத்தா அதனுடைய விளைவு நீ தான் அனுபவிப்பேன். நீ கெட்டது செய்யும்போது அவர் தடுக்க மாட்டார், அதான் ஃப்ரீவில் சொல்றது. மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், ஆகவே நீ தான் அதை பயன்படுத்திக் கொள்ளணும். ஆகவே கண்களுக்காக விசேஷமாக நீங்க ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அப்படி கண்களை நீங்க பாதுகாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது, வாலிப பிள்ளைகள் எப்பவுமே மற்றவங்களோட பழகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க பழகுங்க. அது சொந்தக்காரானாலும் சரி யாரானாலும் தொட்டு பேச முயற்சி பண்ணாதீங்க, இல்லைங்க அது அங்க ரொம்ப பிளட் ரிலேஷன் ஆனாலும் சரி, பிளட் இல்லாத ரிலேஷன் ஆனாலும் சரி. 1 Corinthians 7:1 சொல்லுது, ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனிதனுக்கு நல்லது, புருஷனை தொடாமல் இருப்பது மனுஷிக்கு நல்லது. ரெண்டு பேருக்கும் அந்த வசனம் பொருந்துகிறது. தொட்டு பேசக்கூடாது, காரணம் உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே உணர்ச்சி நரம்புகள் பிரவாகித்து ஓடுகிறது, எங்க தொட்டாலும் உணர்ச்சிகள் உண்டு. அதனால்தான் யாரும் யாரையும் தொட அனுமதிக்க கூடாது. சில சமயத்தில் நம்ம வீட்டில் சொந்தக்காரங்க வருவாங்க, பெரியவங்க வருவாங்க, வயசானவங்க வருவாங்க, கட்டுப்பிடிச்சு செல்லோன்னு சொல்லி கொஞ்சத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுடைய கை எந்த பகுதிக்கு போகுதுன்றத பெற்றவர்களும் கவனிக்கணும், அந்த பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்க கை தவறான இடத்துல போகுதுன்னா அவங்க கிட்ட நெருங்காதமா? அவங்க சொந்தக்காரா இருந்தாலும் சரி, தாத்தாவானாலும் சரி, அல்லது சித்தப்பானாலும் சரி, பெரியப்பானாலும் சரி, பெத்தப்பானாலும் சரி,
தவறான இடத்துக்கு அந்த கரம் போகுதுன்னா அப்படிப்பட்டவங்கிட்ட நெருங்காத, உன்னை நீ பாதுகாத்துக்கொள். உழுதுட்ட அப்புறம் அழுதுட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆகவே யாருக்கிட்டையுமே தொட்டு பேசாம டிஸ்டன்ஸை கீப் பண்ணிக்கொள்ளுங்க, அது நல்லது. அடுத்தது, மற்றவங்க வீட்டுக்கு தயவுசெய்து போகாதீங்க. உங்க வீடு உண்டு, உங்க குடும்பம் உண்டு. அப்படி போறீங்கனாக்கா உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உங்க கூட வரணும். இல்லைங்க, நான் கிரிக்கெட் பார்க்கறதுக்காக அந்த வீட்டில் டிவி இருக்குது, அதுக்காக போறேன். ஆனா அந்த மாதிரி பிசாசு இழுத்துட்டு போகும். ஆனா உங்க பிள்ளைங்களை தயவுசெய்து எந்த வீட்டுக்கும் நீங்க அனுப்பாதீங்க. அது சொந்தக்கார வீடா இருந்தாலும் சரி, அப்படி நீங்க அனுப்புறீங்கன்னா உங்களுடைய மேற்பார்வையில அந்த பிள்ளைங்க அங்க போகணும். அந்த வீட்டுக்கு போனாலும் அந்த பிள்ளைகள் மேலேயே உங்களுடைய கண் இருக்கணும். ஏன்னா பாவம் நிறைந்த உலகங்க இது, எந்த ரூபத்துல பாவம் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம பிள்ளைங்க கரைப்படாமல் வாழணும்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு நம்ம பிள்ளைங்களை விளையாடக்கூட அனுப்பக்கூடாது. கிரவுண்ட் இருக்குது, போய் விளையாடு. வீட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலை? எச்சரிக்கையோடு இருப்போம். நம்ம பிள்ளைங்களை யாரும் குற்றம் சொல்லாதபடி ஜாக்கிரதையாக இருப்பதற்கு இந்த ஆலோசனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வசனத்தை காத்துக்கொண்டு வசனத்தினாலே வாலிபன் தன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அடிக்கடி நம்முடைய பிள்ளைகள் அப்படி போகும்போது அந்த வீட்டுக்காரே நம்மளை வெறுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். நீதிமொழிகள் புஸ்தகம் 25:17 சொல்லுது, உன் அயலான் உன்னை சலித்து உன்னை வெறுக்காதபடி அடிக்கடி அவன் வீட்டில் கால் வையாதே. அடிக்கடி அந்த வீட்டுக்கு நீ போகாதே. முதல் நாள் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க தான், வாங்க வாங்க, சேரை இழுத்து போடுவாங்க, எல்லாம் வருவாங்க. நீ தினம் போறன்னு வை, அவங்களே சேரை இழுத்து போட்டுக்குவாங்க, அவங்களே உட்காந்துக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறமேலதான் பிசாசு தன்னுடைய ரூபத்தை காமிக்கும். அடிக்கடி மற்றவங்க வீட்டுக்கு போகிறத தவிர்த்து விடுங்க. உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். மனைவி உன்னை சந்தோஷப்பட, உன்னை சந்தேகப்பட மாட்டா. புருஷன் உன்னை சந்தேகப்பட மாட்டான். உன் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். நீ என்னதான் விசுவாசியானாலும், என்னதான் விசுவாச ஆளா இருந்தாலும் சரி, சந்தேகப்படும்படியாக நடந்துக்காம பார்த்து கொள்ளுகிறது உங்களுக்கு நல்லது. உங்களை நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்துட்டாரு, வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அதையும் மீறி நான் என்ன நானே பார்த்துக்குவேன். அதனாலதான் வசனம் சொல்லுது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க கடவன். இல்லைங்க, நான் ஜெயிச்சிருவேங்க, எந்த பாவத்தையும் நான் வென்றுடுவேன் அப்படி சொன்னவெல்லாம் விழுந்திருக்கிறான். முடியாது. இந்த மனுஷ சரீரம் ரொம்ப மோசமான சரீரம். சூழ்நிலை, எந்த சமயத்துல சூழ்நிலை வாச்சாலும் டக்குன்னு நீ பாவம் செய்யறதுக்கு போயிடுவேன். அதனாலதான் ஒவ்வொரு அவயத்துக்காகவும் நீ ஜெபம் பண்ணணும். எந்த வீட்டுக்குள்ள உனக்கு சோதனை இருக்குதோ அந்த வீட்டுக்கு போகாதே. அப்படி உன்னை நீ பாதுகாத்துட்டனா நீ பரிசுத்தம் உள்ளவனாக வாழ முடியும். ஆண்டவரோடு ஜெபிக்கும் போது குற்ற உணர்ச்சி உனக்கு இருக்காது. உன்னுடைய உள்ளத்துல தவறான தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்க, பைபிள் வாசிக்க உனக்கு மனசு வராது, ஜெபம் பண்ண உனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்? கில்டி கான்சியஸ், ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி. அதனால உன்னால பைபிளே வாசிக்க முடியல, சர்ச்சுக்கு போக முடியல, ஆவிக்குரிய கூட்டம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சேர்ந்து ஜெபிக்கிறது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எங்கேயோ நீ விழுந்திருக்கிற, எங்கேயோ நீ விழுந்திருக்கிற, ஜாக்கிரத. இந்த ஜபத்தை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கைய அளந்து பார்க்கலாம். ஒரு அளவுகோல் மாதிரி அளந்து பார்க்கலாம். உன் ஜபம், தினசரி ஜபம் சரியானபடி இல்லைன்னா எங்கேயோ நீ விழுந்திருக்கிறேன்னு அர்த்தம். உன்னுடைய பைபிள் வாசிப்பு சரியானபடி இல்லை அப்படின்னா எங்கேயோ உன் மனது மாறி போகுது. சீக்கிரமா அதை கண்டுபிடி, சரிப்படுத்துரு. அப்ப எழுந்து போன அந்த சந்தோஷத்தை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கீதம் 46
இதனுடைய அர்த்தம் என்ன? எழுதினவங்க அந்த சங்கீதத்தையும் எழுதினா பிரச்சனை இல்லை இல்லை. இப்போ இதை திறந்து நான் வாசிக்கணும், எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். 46 வசனம். இல்லை 40 ஆ பலியும் வாசிங்க வாசிங்க. அதான் அதுதான் அவருடைய கேள்வியே. செவிகளை திறந்தீர் என்று சொன்னா என்ன அர்த்தம்? நீர் சொல்லுகிறத கேட்கும்படியாக என் காதுகளை நீர் திறந்தீர் அப்படின்னு அர்த்தமா? ஆனா மொழிபெயர்ப்பில் மூல பாஷையில் எழுதப்பட்டதனுடைய அர்த்தம் அங்க எழுதப்படலை. செவிகளில நீர் ஒரு ஓட்டையை போட்டீர், அதுதான் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு. உபாகம புஸ்தகத்தில் 11 அந்த காலத்துல அடிமைகளை விலைக்கு வாங்குவாங்க. சந்தை அடிமை சந்தைன்னே இருக்கும். நல்ல ஆளு தடகாத்திரமா இருந்தா ஆளை தடவி பார்த்து தொட்டு பார்த்து, சரி இவன் என்ன விலைக்கு கொடுக்குறீங்க அப்படி கேட்டு வாங்கிடுவாங்க. அந்த விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை எவ்வளவு காலத்துக்கு உனக்கு அடிமையா இருக்கலாம்? 6 தான் அடிமையா இருக்கலாம். அப்படிதான் பழைய ஏற்பாட்டின் சட்டம் சொல்லுது. அந்த 6 முடிஞ்சு 7 அவன், நான் இனிமே இங்க வேலை செய்யல, எனக்கு விடுதலை கொடுங்க, நான் போறேன் அப்படின்னா அனுப்பிடு. ஆனா சும்மா அனுப்பாத, உன்னுடைய ஆடு மாடுகள்ல கொஞ்சம் அவனுக்கு கொடுத்து அவன் பொழைக்கிறதுக்கு ஒரு வழியை செஞ்சு கொடுத்துரு. ஏன்னா அதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டானே உனக்காக. அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீயும் எகிப்தில் அடிமையா இருந்திய, அதை நீ யோசனை பண்ணிப்பார். நீ அடிமையா இருக்கும் போது உன்னை மேல அதிகாரி எப்படி நடத்தணும்னு நீ எதிர்பார்த்த. ஆனா இன்னைக்கு நீ பெரிய பணக்காரனா இருக்கிற. முன்ன இந்த சேலத்துக்கு வரும்போது கடையில பொட்டலம் கட்டுறவனா தான் நீ வந்த. ஆனா இன்னைக்கு ஒரு மளிகை கடைக்கு முதலாளி ஆயிட்ட. அப்ப உன்னுடைய வேலைக்காரனை நீ எப்படி நடத்துற? அததான் இங்க ஞாபகப்படுத்தி காமிக்கிறார் ஆண்டவர். எவ்வளவு நல்லவர் பாருங்க. நீ எகிப்தில அடிமையா இருந்திய, அதை நினைத்துக்கொள் சொல்லிட்டு அவனுக்கு என்ன செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சு அனுப்பி விட்டுடு. அடுத்தது சொல்றாரு, அந்த அடிமை இல்லைங்க, நான் இனிமே வாழ்நாள் முழுவதும் நான் உங்களோடயே இருந்துடுறேன், என்ன எனக்கு உங்களை விட்டு பிரியவே எனக்கு மனசு இல்லைங்க, சாகர வரைக்கும் நாங்க இந்த வீட்டிலேயே நான் வேலை செஞ்சுக்கிறேன். நாம என்ன விதத்துல வேலைக்காரர்களை நடத்துறோமோ அந்த அளவுக்கு வேலைக்காரர்கள் நம்மளை நேசிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நாம நடத்தினோம்னாக்கா அந்த வேலைக்காரங்க நம்ம விட்டு போக மாட்டாங்க, யார் கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க. அப்ப அவனே சொல்லுவானாம், ஐயா நான் இந்த வீட்டிலே நான் இருந்துடுறேன், உங்களுடைய இந்த வீட்டுக்குள்ளேயே மரணம் வரைக்கும் நான் இங்க இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டானா என்ன செய்யணுமா? அவனை கூட்டிட்டு போய் அந்த வீட்டினுடைய கதவுல காதை கொண்டு போய் வச்சு ஒரு கம்பியை வச்சு அந்த காத்தை தொலை போட வேண்டும். அதுதான் அந்த உபாகமத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த விவரம் தெரியும். அந்த தொலை போட்டா அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த வீட்டின் அடிமை, அவன் நிரந்தர அடிமை. இந்த தாவீது ஆண்டவரை அந்த மாதிரி நேசிக்கிறான், நீர் என்னுடைய எஜமான், நான் உன்னுடைய நிரந்தர அடிமை, தயவுசெய்து என்னை யாருக்கும் வித்துறாதீங்க ஆண்டவரே, நான் உம்முடைய அடிமையாகவே வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த எண்ணத்தை அந்த சங்கீதத்திலே அவன் பிரதிபலிக்கிறான், நீர் என் செவியை திறந்தீர். அதுதான் மூல பாஷையினுடைய அந்த அர்த்தமானது. அது சமாதானத்தை அனுப்ப வரவில்லை, பிரிவினையே அனுப்ப வந்தேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:3 ஆண்டவரே பிரிவினை உண்டாக்குறாரா? ஆண்டவர் சமாதானத்துக்காக தான் வந்தார்னு நம்ம எல்லாருமே பைபிள வாசிக்கிறோம். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உண்மைதான், தூதர்களும் சொன்னாங்க இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி, அவர் சமாதானம், அவர் சமாதானக்காரராக இருக்கிறார், அவர் சமாதானம் கொடுக்க வருகிறார், சமாதானத்தின் தேவன், எல்லாம் சரி. ஆனா இந்த இடத்துல
அவரே சொல்றாரு, சமாதானத்துக்காக வந்தேன்னு யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க, உங்க பிரிவினை உண்டாக்க நான் வர்றேன். எப்படி? அம்மாவுக்கும் மகளுக்கும் பிரிவினை, அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரிவினை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரிவினை. இந்த பிரிவினைய நான் தான் உண்டாக்குறேன்றார். இப்ப அதுதான் அவர் கேட்கிறார், இதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் ஆண்டவர் பிரிவினை உண்டாக்குறார்? ஆண்டவர் பிரிவினை உண்டாக்குறதுக்காக அந்த வார்த்தையை சொல்லல. ஒரு வீட்டுக்குள்ள அம்மா ரட்சிக்கப்பட்டு மக ரட்சிக்கப்படலனா அந்த வீட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நீங்க பார்க்கலாம். மாமியார் ரட்சிக்கப்பட்டு மருமக ரட்சிக்கப்படலனா அந்த வீட்டுக்குள்ள வித்தியாசங்களை நீங்க பார்க்கலாம். மாமியார் எப்பவுமே பைபிளும் கையுமா இருப்பாங்க, ஆனா மருமக எப்ப பார்த்தாலும் டிவியும் சீரியலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வித்தியாசத்தை பாத்தீங்களா? இது கிறிஸ்து ஒருத்தரை தொட்டு ஒருத்தர் தொடாமல் போகிறதுனால ஒரே வீட்டுக்குள்ளேயே இந்த வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். வீட்டை விட்டு வெளியே அல்ல, வீட்டுக்குள் இதெல்லாம் நடக்குது. அப்ப கிறிஸ்து வந்ததினாலையும் மனம் திரும்புதல் ஏற்பட்டதுனாலையும் இந்த வித்தியாசம் எல்லா வீட்டிலையும் இருக்கும். ஒவ்வொரு திருச்சபையிலுமே ரெண்டு குரூப் எப்பவுமே இருக்குமே. ஆவிக்குரிய காரியத்தை வாஞ்சியோடு கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம், சும்மா வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி நாமினல் கிறிஸ்டியன் சொல்ற ஒரு கூட்டம், ரெண்டும் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட கூட்டம் உண்டு. அதனால கிறிஸ்து ஒருத்தரை தொட்டு மனம் திரும்ப வச்சு மற்றவர் மனம் திரும்பாம போயிட்டா, ஆண்டவருடைய வசனத்தை ரெண்டு பேரும் தான் கேட்டாங்க, ஆனா ஒருத்தர் மனம் திரும்பினாங்க ஒருத்தர் மனம் திரும்பலன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமைகள் இருக்காது, பிரிவினை நிச்சயமாக இருக்கும். அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். யோவான் 7:8 இயேசு கிறிஸ்து பண்டிகைக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டப்போ இயேசு சொல்றாரு, நான் போல, எருசலேமுக்கு நான் போலன்றார். அடுத்த வசனமே எருசலேமில் அங்க இருக்கிறார். அப்ப அவர் பொய் பேசிட்டாரா அப்படின்றார். இவர் போலன்னு சொல்லிட்டாரு, நான் எருசலேமுக்கு நான் போல அப்படின்ட்டாரு. ஆனா அடுத்த வசனமே சொல்லுது இயேசு கிறிஸ்து எருசலேமில் அங்க இருக்கிறார். அப்ப ஏன் ஆண்டவரே போய் பேசுவாரா? ஆனா வசனத்தை எழுதினவங்க அதை சரியா எழுதல. வசனத்தை நல்லா பாருங்க, இப்பொழுது நான் போகவில்லை. அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். போவேன், ஆனா எப்ப போவேன் நான் சொல்லல. இப்ப நான் போல, இப்ப நீங்க போறீங்க உங்களோட நான் வரல, இப்ப நான் போல. அந்த ஒரு வார்த்தையை விட்டதுனால எவ்வளவு அபாண்டமான ஒரு பழியை இயேசு மேல போட வேண்டியதா போச்சு பாத்தீங்களா? அவரு கூடவா போய் பேசுவாருன்னு. வசனத்தை நம்ம சரியானபடி எந்த வார்த்தையும் விட்டுடாதபடி வாசிப்பது மிக மிக நல்லது. லூக்கா சுவிசேஷம் 6:41 மாயக்காரனே, முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, அப்ப மத்தனுடைய கண்ணில் இருக்கிற அந்த துரும்ப பார்க்கலாம். இத சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, உங்க பத்திரிகை முழுவதுமே மற்றவங்களை தாக்கி தாக்கி எழுதுறீங்களே, ஏன் மத்த ஊழியக்காரை தாக்குறீங்க? அதனால வசனம் இப்படி சொல்லுது, உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை தூலத்தை பீம் அதை வச்சுக்கிட்டு மத்தவனுடைய திரும்ப நீ ஏன் பாக்குற? என்னுடைய கண்ணில் எந்த பீமும் இல்லை, எந்த உத்தரமும் இல்லை. அதனால மற்றவனையும் அவனுடைய துரும்புகளை பார்க்க என்னால் முடிகிறது. அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3 நீதிமானும் எச்சரிக்கப்பட வேண்டியது அவசியமே. பாவி மாத்திரம் அல்ல எச்சரிக்கப்படுறது, நீதிமான் அவன் நல்ல நீதி உள்ளவன் தான், ஆனா அவனும் மனுஷன்தான், அவனுக்கும் தவறுகள் ஏற்படலாம். டாக்டர் புஷ்பராஜ் பெரிய பிரசங்கியார் தான், ஆனா எனக்கும் தவறு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குதே. ஏன் முதுகு எனக்கு தெரியாது, முதுகுல ஏதாவது ஒண்ணு ஒட்டி இருந்தா யாராவது எனக்கு சொன்னாதான் தெரியும். எங்க உங்க முதுகுல ஒட்டி இருக்குது அப்படின்னா உடனே அதை கொஞ்சம் எடுத்துருங்களேன், அப்ப நான் அதை எடுத்துட முடியும். இல்லைங்க, கண்டுக்காத மாதிரி நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் கிண்டலும் கேலியும் சிரிப்பாங்க. பாரு பின்னாடி ஒட்ட வச்சுட்டே போகுது. காலேஜில் சில சமயத்தில்
ஏப்ரல் ஃபுல் ஓட்ட வைப்பாங்க தெரியுங்களா? யாரு? லெக்சரர் முதுகிலேயே ஓட்ட வச்சிருவாங்க பசங்க. அவன் வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லாம் சிரிப்பாங்க, அப்புறம் தான் தெரியும் முதுகில் இப்படி ஓட்டிருக்காங்க பசங்க. அப்ப என்னுடைய முதுகு எனக்கு தெரியாது, யாராவது என்னுடைய குறைய சுட்டி காட்டினாதான் எனக்கு தெரியும். லேவி ராகமும் அஞ்சாம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுது, நீ கண்டதையும் அறிந்ததையும் அவர்களுக்கு அறிவிக்காமல் போனால் நீ சபிக்கப்பட்டவனாக இருப்பாய். ஒரு தவறு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு நாம் அதை கண்டுக்காம இருந்துட்டோம்னா எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? அப்போஸ்தல நடவடிக்கையிலும் அதே தான் சொல்றாரு, நாங்கள் எதை அறிந்தோமோ அதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப அது நீதிமானாலும் ஊழியக்காரனானாலும் நம்ம சொல்லலைனாக்கா அவனுக்கு தெரியாது. இப்ப இன்னொருத்தர் கேட்கிறாரு, சபையில் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, நீங்க சொல்ற மாதிரியே அவங்கள நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாரு. யார நினைச்சிட்டு அப்படி கேட்டாரோ தெரியல, ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 18 அதிகாரம் 15 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், யாராவது தவறு செஞ்சிட்டாக்கா வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ தனியா போய் உட்காந்து அவங்ககிட்ட பேசு, உன் வழி சரியில்லை, நீ தவறான மாதிரி காரியம் செய்யற, இவ்வளோ பாவம் தவறு செஞ்சுக்கிட்டு சபையினுடைய நிறைய காரியத்தை பொறுப்பெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்கிற, இது நல்லதில்லை, தேவன் அடிச்சிருவாரு, மனுஷனுக்கு தெரியாது ஆனா கர்த்தர் அதை கவனிக்கிறார். தனியா சொல்லு, கேட்கலையா, 4 பேரை கூட்டிட்டு போய் சொல்லு, நீ இந்த காரியத்துக்கு தகுதி இல்லாதவன், உன்னுடைய வாழ்க்கையில சில தவறுகள் இருக்குது, பாவங்கள் இருக்குது, 4 பேர் உட்காந்துக்கிட்டு பேசு. அதுக்கும் அவன் செவி சாய்க்கலன்னா இயேசு சொல்லுகிறார், அவனை பகிரங்கப்படுத்து, பகிரங்கப்படுத்து. ஆனா அதே இயேசு மரித்ததற்கு பிறகு உபதேசம் எப்படி மாறுது பாருங்க. தெசலோனி புஸ்தகத்துல இதே விஷயத்தை பவுல் சொல்றாரு, சபையில யாராவது தப்பு பண்ணிட்டா நீ தனியா போய் அவங்கிட்ட சொல்லு, அவன் அது கேட்கல திரும்ப திரும்ப அதே தப்பு பண்றான் அப்படின்னா 4 பேரை கூட்டிட்டு போய் உட்காந்து பேசு, அப்ப கூட அவன் அந்த தவறு செய்யல, அவன் விட மாட்டேன்றான், குடிக்கிறத நிறுத்த மாட்டேன்றான், பாவத்தை விட மாட்டேன்றான் அப்படின்னா அவன் உனக்கு அந்நியனாக இருப்பானாக. சபைக்கு வரலாம் போலாம், ஆனா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி அவனோடு நீ கலவக்கூடாது, அவனோடு கூட நீ கலக்கூடாது, மற்றவங்களோட பற மாதிரி பேசக்கூடாது, யாரோ ஒருத்தர் அந்நியர் வந்துட்டு போற மாதிரி தான் போலாம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார் பவுல், ஆனாலும் அவனை நீ வெறுக்காதே, ஆனாலும் அவனை நீ வெறுக்காதே. இயேசு சொல்லாததை ஏன் சிலுவையில் அறியப்பட்ட உடனே உன் சத்ருவை நேசின்னு சொல்லி பழகினாரே அந்த வார்த்தையை தான் இங்க அவர் சொல்ற. ஆனா இயேசு அந்த வார்த்தையை சொல்லல, பகிரங்கப்படுத்து நிறுத்திட்டார். ஆனா சிலுவையில் அறியப்பட்ட உடனே எப்பேற்பட்ட பாவியும் மன்னிக்கிற தேவன், ஆகவே அவனை வெறுக்காதே, என்னைக்காவது ஒரு நாள் அவன் திருந்துவான், இதே இடத்துல அவன் சாட்சி சொல்லுவான், அவனை வெறுத்து ஒதுக்கிடாதே. இததான் நம்முடைய வேதம் அருமையாக அதை சொல்லுகிறது. அதை தான் நானும் என் பத்திரிக்கையில் எதை பத்தி எழுதினாலும் யாரை பத்தி எழுதினாலும் முதல்ல அவங்களுக்கு சில தவறுகளை அல்லது வந்த போட்டோ காப்பியை அவங்களுக்கே நான் அனுப்பி விட்டுருவேன். சில சமயத்தில் கடிதம் எழுதுவேன். இதுக்கெல்லாம் அவங்க சரியா பதில் கொடுக்கல அப்படின்னா என்னுடைய வாசகர்கள் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய பத்திரிகை பப்ளிக் மேகசின் அல்ல, என்னுடைய வாசகர்களுக்காக மாத்திரமே நான் நடத்துகிறது. காரணம், வாசகர் என்னுடைய ஆடுகள், சபையினுடைய ஆடுகள் மேய்ப்பனுடைய பொறுப்பில் இருக்குது. நாளைக்கு சபையில ஆடுகள் தவறான உபதேசம் போயிடுச்சுன்னா ஆண்டவர் மேய்ப்பனை தான் கணக்கு கேட்பார், ஏன் நீ அந்த ஆளை போய் சந்திக்கல, நீ போறது தவறான வழி, நீ தவறான உபதேசம், ஏன் நீ சொல்லியிருக்க கூடாது. அந்த பொறுப்பு மேய்ப்பனுக்கு உண்டு. அதே மாதிரிதான் போற போற இடத்துல எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு என்னோடு கூட தொடர்பு வைக்கிறாங்களே அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தான் பத்திரிகை நடத்துறேனே தவிர பப்ளிக் மேகசின் அல்ல. அவங்கள திருத்தறதுக்கும் நான் நடத்தல, திருத்த முடியாது. என்னுடைய வேலை அறிவிக்கிற வேலை, எச்சரிக்கை வேலை, அவ்வளவுதான். கேட்கறதும் கேட்காததும் அவங்க இஷ்டம், ஆனா திருத்துகிறது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது.
எந்த மனுஷனும் யாரையும் திருத்த முடியாது. அதுதான் அந்த அவங்களுடைய கேள்விக்கு அதுதான் அதனுடைய பதில். அந்த அப்போஸ்தலர் நடுவில் 2 அதிகாரத்தில் எல்லாரும் பற்பல பாஷைகளில் பேசினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் போது, நேற்று நீங்கள் சொன்னீங்க அந்நிய பாஷை பேசக்கூடாது அப்படின்னு. பேசக்கூடாதுன்னு சொல்லலை, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு அந்நிய பாஷை அடையாளம் அல்ல, அது வரம். அடையாளம் வேற, வரம் வேற. அன்றைய திருச்சபைக்கு அது வரமாக கொடுக்கப்பட்டது. அந்த வரத்தின் மூலமாய் அந்த சபையை சுத்திகரிப்பதற்கு அந்த வரத்தை பயன்படுத்தினார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு அந்நிய பாஷை அடையாளம் அல்ல. ஆகவே அந்நிய பாஷை வேணும்னு கேட்கக்கூடாது. நிறைய பேர் எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு சொல்லுவாங்க. பரிசுத்தாவிக்கு அபிஷேகம்ன்ற பேர் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது நீங்க பார்க்கறீங்களா? அபிஷேகம் என்று சொன்னால் நியமிக்கப்படுகிறது, அனாயிட்டிங். இனிமே சவுல் குடும்ப விவகாரத்தை கவனிக்கூடாது, அவன் ராஜ்ய பாரத்தை கவனிக்கணும். நீ போய் அவன் தலையில எண்ணெய் பூசி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அதுதான் அபிஷேகம். கர்த்தர் குருடர்களின் பார்வைகளை திறப்பதற்கும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவதற்கும் கர்த்தர் என்னை அபிஷேகித்தார், இயேசு கிறிஸ்து சொல்றார். அதாவது ஒரு மிஷன், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஒருவரை நியமிக்கிறதுக்கு தான் பேரு அனாயிட்டிங், அபிஷேகம். சபையில் இருக்கிற பணிமுட்டுகள் எல்லாம் இருக்குது பாருங்க, டேபிள், சேரு, திருவிருந்து பாத்திரம், இவைகளெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஏன், எதுக்கு இந்த அக்ரணை கூட அபிஷேகம் பண்ணும்? இந்த பொருள் ஆலயத்தின் உபயோகத்துக்காக மாத்திரம்தான், இது வீட்டில் சாம்பார் ஊத்தி வைக்கிறதுக்கு அல்ல. ஆகவே ஆலயத்தின் பொருள் ஆலயத்துக்காக தான் உபயோகப்படுத்தணும். ஆகவே இந்த பொருள்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்படாமல் ஆலயத்தில் உபயோகிக்க மாட்டாங்களே. நீங்க ஒரு கிஃப்டா காலையில் கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார், நம்ம சபைக்கு என்ன தேவைன்னு. அதை நீங்க கிஃப்டா கொடுத்தீங்கன்னா உடனே அதை உபயோகிக்க மாட்டாங்க. உங்க எல்லாரும் முன்னாடியும் அதை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு தான் பேர் அபிஷேகம். அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேபிளையோ அந்த வெசலையோ அவர்கள் உபயோகிப்பார்கள். அபிஷேகம் என்று சொன்னால் நியமிக்கப்படுகிறது என்று அர்த்தம். சரி, சுருக்கமா மாத்திரம் நான் சொல்லிடுறேன். ஆதியாகம புஸ்தகத்தில் அந்த காலத்தில் ஜனங்க என்ன செஞ்சாங்களாம், தங்களுக்கு மேன்மை உண்டாக அவர்கள் வானம் உயரம் அப்படியே கட்டிடங்களை கட்ட, தங்களுடைய மேன்மைகளை காண்பிக்க, தங்களுக்கு பெருமை உண்டாக்க அப்படி செய்தார்கள் அப்படின்னு அந்த 11 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் பார்க்குறாரு, இவனுக்கு என்ன ஏணி வைக்கிற மாதிரி இப்படியே கட்டிக்கிட்டே போகிறானுங்க, என்ன மடத்தனம் இது, வேலை வெட்டி இல்லாதனால தான் இப்படி செய்யறாங்க. நாம் போய் அவர்களுடைய பாஷைகளை உண்டாக்கி அவர்களை சிதறடிப்போம். அப்படிதான் அந்த 11வது வசனம் சொல்லுது. நாம் போய் அவங்களுக்கு பாஷைகளை உண்டாக்கி சிதறடிக்கப்படும். அவ தினம் வர்றாங்க கட்டணம் கட்டுறதுக்கு. அன்னைக்கு வர்றான் செங்கல் எடுனா கண்ணத்துல பலாரம் விடுறான். ஏன்னா அவனுக்கு அது கெட்ட வார்த்தை. அப்பதான் தெரியுது ஏன் பாஷா அவனுக்கு புரியல. இவ்வளவு நாள் புரிஞ்சது, ஆனா இப்ப புரியல. அவன் முழிக்கிறான், வேலை ஓடல, கல்லு வரல, மணல் வரல, எல்லாம் யார் யார் என்னென்ன பாஷை பேசினாங்களோ அப்படி அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி பிரிந்தவர்கள் அந்த இடத்தை விட்டு உலகம் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த சிதறடிக்கப்பட்டவர்கள் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு தவறாமல் எருசலேமுக்கு வருவாங்க. அப்படி வந்தவர்கள் எல்லாம் எருசலேமில் அந்த பஸ்கா பண்டிகைக்கு வந்த சமயத்தில் தான் அந்த பெந்தேகோஸ்து நாள், அந்த நாளின் சமயத்தில் தான் தேவன் சொன்னாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் போய் தேட்டர் வாழனை அனுப்புவேன் சொன்னாரு, நீங்கள் மேலறையில் காத்திருங்கள் சொன்னாரு. அந்த நாள் 120 பேர் மேலறையில் காத்திருக்கிறாங்க. ஆவியானவர் அனுப்புறேன்னு சொன்னாரு, ஏன் இன்னும் அனுப்பலை காத்திருக்கிறாங்க. அப்பதான் திடீர் என்று 3 காரியங்கள் அங்க நடக்குது. 1, பலத்த காற்று.
இந்த காற்று வீசணும்னே பழைய ஏற்பாட்டில் காற்று பரிசுத்தாவிக்கு அடையாளம். காத்து வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆவியானவர் வந்துட்டாரு, தங்களை நிறைச்சிட்டாரு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த நடக்கிற நிகழ்ச்சி என்ன தெரியுங்களா? இடிமுழக்கம் போன்ற சத்தம். இடிமுழக்கம் அல்ல, இடிமுழக்கம் போன்ற சத்தம். இந்த சத்தம் எதுக்காக? திடீர்னு ஒரு சத்தம் வருது உடனே எல்லாம் ஓடுறோமே, தப்பிச்சோ குப்பிச்சோன்னு சொல்லிட்டு சத்தம் வந்த இடத்துல ஏதோ பூமி அதிர்ச்சி வந்த மாதிரி எல்லாம் வெளியே ஓடி வந்துடுறோம் இல்லையா? எங்க சத்தம், எங்க சத்தம்? தூங்கிட்டு இருக்கிறவங்களை எல்லாம் ஒரு இடத்தில் கூட்டி சேர்ப்பதற்காக தேவன் செய்த ஏற்பாடு அது. அந்த இடி முழக்க சத்தம் எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி வச்சிட்டார். இனி அடுத்தது பாருங்க, தீ நாளம் போல, அக்னி ஜுவாலை போல, அக்னி ஜுவாலை அல்ல அக்னி ஜுவாலை போல அவர்களுக்கு முன்பு அது காணப்பட்டது. இது எங்க இவங்களுக்கு ஞாபகம் வருது தெரியுங்களா? மோசே தேவனிடத்தில் பேசும்போது அந்த முள்செடி தீப்பற்றி எரியும் போது அந்த தீயின் நடுவிலே கர்த்தர் பேசினாரே, அது இவருடைய உள்ளத்திலே வருது. அந்த தேவன் தான் இப்ப நம்ம கிட்ட பேச போறார். அந்த பழைய காலத்தை நினைவு கூறுவதற்காக அந்த தீ நாளத்தை, அந்த ஜுவாலையை, அதை கர்த்தர் காண்பிக்கிறார். இனி அடுத்தது நடக்கிறதா ரொம்ப ஆச்சரியம். இவங்க வெளியே வந்து நிக்கிறாங்க, சீஷருங்க சும்மா வாயை தான் திறக்கிறாங்க, பற்பல பாஷைகளில் பேசினார்கள். ஒரு பாஷை வரல வாயில, பல பாஷைகள் வருது. அங்க சுத்தில நிக்கிறவன் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஏன் பாஷையில் இவன் பேசுறான், எப்படி பக்கத்துல இல்ல இல்ல ஏன் பாஷையில் அவன் பேசுறான், ஒரே வாய்க்குள்ள ஒவ்வொருத்தருடைய பாஷையிலையும் வெளிவருது. என்ன வெளிவருது? 11 வசனத்துல சொல்லுது, 2 அதிகாரம் 11 வசனத்துல, தேவனுடைய மகத்துவத்தை இவர்கள் பேச நாம் கேட்கிறோமே. தேவனுடைய மகத்துவத்தை இவர்கள் பேசுறாங்க. ஏன் இவர்கள்? இது அந்த காலத்துல அடிமையா இருந்து எகிப்திலிருந்து வரும்போது கால்வலி எடுக்காம இருக்கிறதுக்காக அந்த பாலைவனத்தில் நடந்துட்டு வரும்போது பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க. அந்த பாட்டில தேவனுடைய மகிமையை, தன்னை தேவன் எப்படி காப்பாற்றுகிறார், எப்படி வானத்திலிருந்து மன்னாவை வரவழைத்தார், எப்படி காடைகளை உண்டாக்கினார், எப்படி சமுத்திரத்தை பிரித்தார், சத்துருக்களை முழுவதும் நாசப்படுத்தினார், இதெல்லாம் அந்த பாட்டில் வருது. தான் ஆராதிக்கிற தேவனை மகிமைப்படுத்தி துதித்து பாடுகிற பாடலை தலைமுறை தலைமுறையாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தருவாங்க. அதை மறக்கவே மாட்டாங்க. அதனாலதான் இவங்க அடிமைப்பட்டு போன சமயத்தில் கூட பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் ஒரு பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எதிரிகளுடைய இடத்துல போய் என் ஜீவன் உள்ள தேவனை துதித்து நான் எப்படி பாடுறது? என்னால பாட முடியாது. அப்ப அந்த துதித்தலின் தேவனுடைய மகத்துவத்தை எல்லாம் நினைச்சு 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 அந்த பாட்டில் அவங்க பாடும்போது தான் இவங்களுக்கு தெரியுது, இவன் நம்ம ஆளு. இவன் நாம் ஆராதிக்கிற தேவனும் இவன் ஆராதிக்கிற தேவனும் ஒன்று. இதுக்கப்புறம் தான் கவனிக்க தொடங்கிட்டாங்க. இவங்கெல்லாம் யாரு? தேவ பக்தியுள்ள யூதர்கள்னு வசனம் சொல்லுது. 2 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த யூதர்கள், எல்லா யூதர்களும் தான் வந்தாங்க, ஆனா அந்த சத்தம் கேட்டு வந்தாங்களே அவங்க அத்தனையும் தெய்வ பயம் உள்ளவர்கள். மேசியாவை அனுப்புகிறது அவங்களுக்கு நல்லா தெரியும், தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ஆகவே அந்த பயத்தோடு அங்க நிக்கிறாங்க. இவங்க பேசின அந்த பாஷையில செய்திகள் இல்ல, தேவனின் மகத்துவத்தை காமிச்சு அந்த தேவனுடைய பிள்ளைங்க தான் இவங்களும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு கர்த்தர் அந்த ஏற்பாடு செய்தார். அடுத்தது பேதுரு பேசும்போது தான் 3000 பேர் இயேசு கிறிஸ்து மேசியா, பிதாவால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அன்றைக்கே ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபை உருவானது. பற்பல பாஷைகள், இதைதான் நீங்க கன்ஃபியூஷன் பண்ணிடக்கூடாது. இதுதான் பாஷையினுடைய ஆரம்பம். ஆனா சபைக்கு அது கொடுக்கப்படவில்லை. எபேசு சபை இருந்தது, மற்ற சபை இருந்தது, மற்ற நிருபங்கள்லாம் பாக்குறீங்களே, இந்த பாஷை ரொம்ப முக்கியம்னாக்கா அதிலெல்லாம் நீங்க பார்க்கலாமே. ஒரு இடத்துல நீங்க பாஷைகளை பார்க்க முடியாது, கொரிந்து சபையில மாத்திரம். பவுல் சொல்றாரு, உங்களை எல்லாத்தையும் விட நான் அதிக பாஷைகளை பேசுகிறேன். ஏன் அப்படி சொல்றாரு அவரு? பேதுரு மற்றவங்க எல்லாம் யூதர்களுக்கு மத்தியில தான் ஊழியம் செஞ்சாங்க, ஆனா பவுல் ஒருத்தன் தான்
பற்பலமான ஜாதிகள் இனத்தவர் மத்தியில போய் கூடார பணி செய்து பாஷையை கற்றுக்கொண்டு அவளுக்கு இயேசுவே தேவன் என்று அறிவித்தார். ஆகவே தான் சொல்றாரு, உங்களை விட நான் தான் அதிக பாஷைகளை பேசுகிறேன். ஆகவே தயவு செய்து எனக்கு அந்நிய பாஷை வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. உம்மோடு கூட மனம் விட்டு நான் பேசணும், என் சொந்த தாய் பாஷையில நான் பேசணும், அதுதான் நீங்க விரும்பணும். அந்த ஜெபத்துல தான் சந்தோஷம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்துக்கு நம்ம கடந்து போவோம். சுருக்கமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:6 அந்த பகுதியை பார்க்கலாம். ஒருத்தன் ஒரு திராட்சை தோட்டத்தை அவன் வச்சு அந்த திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்தி மரத்தை நட்டான் எழுதியிருக்குது. இந்த இயற்கை வனத்துறைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், ஹார்டிகல்ச்சர் படித்தவங்களுக்கு. செடிகளுக்கு மத்தியில் மரத்தை வைக்க மாட்டாங்க. மரம் மற்ற செடிகளுக்கு போகிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கும், மற்ற செடிகளுக்கு போகிற எல்லா சத்துக்களையும் அந்த மரம் உறிஞ்சிக்கும். அந்த மாதிரி யாருமே வைக்க மாட்டாங்க. ஆனா இவன் எதுக்காக கொண்டு போய் அதுல வச்சான்? இப்ப என்னாச்சு, இந்த மரம் நல்ல செழிப்பா வந்துருச்சு, தள தள தளன்னு இலைகள் எல்லாம் வந்துருச்சு. எஜமான் வர்றான், அதுல கனிகளை தேடுகிறான், ஆனால் கனிகள் காணப்படவில்லை. அப்பதான் அந்த தோட்டக்காரங்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, 3 வருஷமா நானும் பார்க்கிறேன், இது நல்ல செழிப்பா இருக்குது, ஆனா பணம் தர மாட்டேன்து. தண்டத்துக்கு இந்த மரத்தை ஏன் இங்க நடுவுல வச்சிருக்கிற? மற்ற செடிகளுக்கு போறது இதையும் உறிஞ்சிக்குதே, வெட்டி போடு. அப்பதான் தோட்டக்காரன் சொல்றான், எஜமான் இந்த 1 வருஷம் 2013 போயிடுச்சு, ஆனா எத்தனையோ கன்வென்ஷன், எத்தனையோ பிரசங்கம், ஆனா மனம் திரும்பல. இந்த 2014 3வது மாசம் வந்துருச்சு, இன்னும் நிறைய இருக்குது. இந்த 1 வருஷம் எனக்கு அனுமதி கொடுங்க, இதுக்கு நான் சில காரியத்தை நான் செய்யறேன், புது எருக்களை நான் ஊட்டுவேன், புது பிரசங்கியார கொண்டு வருவேன், தண்ணி இன்னும் கொஞ்சம் நான் கவனிப்பேன், அதுக்கப்புறமும் இந்த மரம் பழம் தரவில்லை என்றால் நீங்க சொல்ற மாதிரியே வெட்டி போட்டலாம். இந்த 1 வருஷம் இப்படி எத்தனை வருஷம் உனக்காக ஆண்டவர் கெஞ்சி கெஞ்சி கேட்டு உன்னை வாழ வச்சிருக்கிறாரு. 2011, 2012, 2013, 2014 வந்துருச்சு, ஆனா உங்ககிட்ட ஒரு பலனும் இல்லை. இவ்வளவு தூரம் உனக்கு நன்மைகளை செஞ்சிட்டோம், கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த கனிகள் உங்ககிட்ட காணுமே. அதே சமயத்தில் மத்தேயு மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பாருங்க, தெரு ஓரத்தில் ஒரு அத்தி மரம். சாதாரணமா அத்தி மரம் எல்லாம் தனி தோட்டத்துல எல்லாம் வைக்கவே மாட்டாங்க, அது பாட்டுக்கு அது வளரும். அந்த செடி ஓரத்தில், தெரு ஓரத்தில் இருக்கிற அந்த மரத்தை இயேசு பார்க்கிறாரு, நல்லா அடர்ந்து இருக்குது, அதுவும் செழிப்பா இருக்குது. ஆனா பழத்தை தேடினாரு, பழம் கிடைக்கல, உடனே அதை சபிச்சிட்டாரு. இவங்க போயிட்டு திரும்பி வரும்போது சீஷர்களோட அந்த இடத்துக்கு கடந்து வரும்போது பாக்குறாங்க, காலையில சபித்த மரம் வேரோடு அது பட்டு போயிற்று. சீஷர்களுக்கு அதிசயம் தாங்க முடியல, ஒரு வார்த்தையிலேயே அந்த மரம் பட்டு போயிற்று, வேரிலிருந்து அந்த மரம் இனி அது பிழைக்காது. இந்த மரத்துக்கு வேலி இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, இதை கவனிக்கிறதுக்கு தோட்டக்காரன் இருக்கிறான், தேவையான வசனத்தை சொல்றதுக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எரு கொடுக்கறாங்க, தண்ணி ஊத்துறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனா அந்த தெரு ஓரத்தில் இருக்கிற மரத்துக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது, ஒரு எருவும் எவனும் போடுறது கிடையாது. அங்கேயும் பழங்க பார்த்தாரு, இந்த மரத்திலையும் பழம் பார்க்கிறாரு, ஆனா பழம் இல்லை அப்படின்னா வெட்டி போடு. அதை சபித்தார், இதை வெட்டி போடு என்று சொல்லுகிறார். உன்னையும் என்னையும் 2014 3வது மாசம் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். ஆனா இத்தனை வருஷம் உனக்கு என்ன செய்யல ஆண்டவர்? எவ்வளவு காரியத்தை உனக்காக செய்திருக்கிறார்? ஏதாவது ஒரு பலனை நீ பார்க்க முடியுதா? ஒரு மாற்றம் உன் வீட்டுக்குள்ள இருக்குதா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குதா? எவ்வளவு பிரசங்கத்தை கேட்ட நீ மனம் திரும்பினியா? சும்மா ஜம்பத்துக்கு நானும் ரட்சிக்கப்பட்டேன்னு வாயை திறந்து பொய் சொல்ற, நீ மனம் திரும்பல.
உன்னுடைய வாழ்க்கை இன்னும் பழைய மாதிரியே தான் இருக்குது. ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5 4-5 வசனத்தில் சொல்றார், ஒரு எஜமான் என்ன பண்ணாரா, உயர்ந்த செழிப்பான இடத்துல ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கினார், அதுக்கு வேலிகளை போட்டார், உயர் குல திராட்சை செடியை அதுல நட்டார். ஹைபிரீடு கிரேப், அது ஹைபிரீடு, உயர்ந்த ஜாதி. அதை போட்டு அதில் இருக்கிற கல்லுகள் எல்லாம் எடுத்து பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி, சின்ன கல் இருந்தா கூட வேறு அது உள்ள போகாது, பலன் தராம போயிடுமேன்னு சொல்லி பொறுமையோடு அந்த கல்லெல்லாம் எடுத்து எடுத்து போடுறாரு. தேவையான பாதுகாப்புகள்லாம் கொடுத்தாரு. அந்த மரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பழமே இல்லை, ஆனா ஏசையா தீர்க்கதரிசியில சொல்ற இந்த திராட்சை செடியில பழம் உண்டு, ஆனால் கசப்பான பழம். அதனால்தான் அடுத்த வசனத்துல எனக்கும் இந்த திராட்சை தோட்டத்துக்கும் இருக்கிற தகராற நீங்க தான் தீர்த்து வைக்கணும். இந்த தோட்டத்துக்கு நான் செய்யாதது என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னென்ன காரியத்தை இதுக்கு நான் செஞ்சேன், எங்கெல்லாம் தேடி போய் அந்த ஹைபிரீடு செடியை கொண்டு வந்து நட்டேன், உயர்ந்த குலம் அந்த இனத்தை உள்ள செடியை தான் நட்டேன், வேலி போட்டேன், முள்ளுகளெல்லாம் எடுத்தேன், கல்லுகளெல்லாம் எடுத்தேன், அத்தனை செஞ்சும் பழம் கொடுத்துச்சு, ஆனா கசப்பான வாயிலே வைக்க முடியல. அப்ப தண்டத்துக்கு அது திராட்சை தோட்டம் பேர் என்ன பிரயோஜனம், ஹைபிரிட் ஆச்சே, உயர்ந்த குலம். நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், தாத்தா பாட்டன் பூட்டன் எல்லாம் இந்த சர்ச் மெம்பர் தாங்க நாங்கெல்லாம், சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனா கசப்பான பழம் உன் வாழ்க்கையில, உன் வாழ்க்கை நாற்றம் எடுத்த வாழ்க்கை, ஜாக்கிரதை. இந்த செடிக்கு நான் செய்ய போகிறதை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம் சொல்லுது, இந்த வேலிகளை நான் தகர்த்து விடுவேன், மிருகங்கள் அதுக்குள்ளே பூந்துரும், செடிகள் எல்லாம் நசுக்கி போடப்படும். ஆண்டவருடைய கோபம் பார்த்தீங்களா, ஏன்னா எத்தனை காரியத்தை இந்த செடிக்காக செஞ்சேன், பழம் கொடுத்துச்சு, ஆனால் கசப்பான பழத்தை நீ கொடுக்கற. உன்னுடைய ஜீவியம் சாட்சி இல்லாத ஜீவியம், பழம் இருக்கிற மாதிரி தான். நல்ல பேர் வச்சிருக்கிற, நல்ல சபையில மெம்பரா இருக்கிற, ஆனா ருசிக்கலையே, உன் வாழ்க்கை ருசிக்கிற பழமா இல்லையே, உன் விஷயத்தை கேட்டா எல்லாருமே காரி துப்புறாங்களே, கசப்பான பழத்தை தந்தது என்ன? இதுதான் ஆண்டவருடைய ஆதங்கம். ரெண்டு மரத்தையும் பார்த்தீங்க இல்லையா, 2014 மூணாவது மாசம் கர்த்தர் நமக்கு எச்சரிப்பை கொடுத்துட்டார். உன்ன நீங்க கவனிங்க, இதோட நான் முடிச்சிடுறேன். எந்த ஒரு மனுஷனுக்கும் கர்த்தர் ரெண்டு ஆயுதத்தை வச்சிருக்கிறார். அடிக்கடி நான் இந்த ஆலயத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், ஒன்னு கிருபையின் ஆயுதம், கிருபையா சொல்லி சொல்லி பார்ப்பார், மனம் திரும்பு, அந்த பாவ தொடர்பு நீ விட்டுடு, குடிய நிறுத்திடு, சிகரெட் பீடி நிறுத்திடு, கஞ்சா அடிக்கிறத நிறுத்து, அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருக்கிற அந்த தவறான தொடர்பு விட்டுடு விட்டுடு. உன்னுடைய மனசாட்சி சொல்லிச்சு, ஆவியானவர் உணர்த்தினாரு, வசனம் உனக்கு உணர்த்திச்சு, கேட்கல. ரெண்டாவது ஆயுதத்தை கர்த்தர் கையில் எடுப்பார், அதுதான் சிட்சையின் ஆயுதம். அந்த சிட்சையின் ஆயுதம் வரும்போது என்ன நடக்கும், உன் குடும்பத்துக்கு உன் வாழ்க்கைக்கு உதவுற உங்க அப்பா செத்து போவார், உடனே நீ கண்ணீர் விடுவே. திருவனந்தபுரத்தில் ஒரு சகோதரி அப்படிதான், இயர் அவளுக்கு இடம் கிடைச்சிருச்சு மெடிக்கல் காலேஜில், ஆனா சிக்கன் குனியா வந்து அவங்க அப்பா குமிஞ்ச தலை நிமிர முடியல, கூலி வேலை செய்ய முடியல, அந்த கூலியை வச்சுதான் அவளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு, நல்ல மார்க் வாங்கினாரு, இப்ப முடியல. அவ கண்ணீர் விட்டு சொல்றா, இப்ப நான் சின்ன சின்ன வேலையை தேடிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் மெடிக்கல் காலேஜ் படிக்கணும்னு, ஆனா எங்க அப்பாவுக்கு வந்தது இப்படி. காரணம் என்ன, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டாரு, ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செஞ்சா நிறைய கூலி வரும், அந்த பணத்தை வச்சு என் மகளை நல்லா படிக்க வைப்பேன், அதனால சர்ச்சுக்கு வரமாட்டாரு, வீட்டு ஜப கூட்டம்னா வரமாட்டாரு. கடைசியில உன் மகளுடைய வாழ்க்கைய பாலடிச்சிட்டியே பாத்தீங்களா. ரெண்டாவது ஆயுதம் வந்துச்சுன்னா என்ன நடக்குது, எரேமியா 22:21 சொல்லுது,
நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். நீ கீழ்ப்படியாதது உன் சிறு வயது முதலே உன்னுடைய பழக்கம். நீ நல்லா இருக்கும்போது உனக்கு எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னேன், உன் மனைவி எத்தனை தடவை சொன்னான், வேண்டாங்க வேண்டாங்க அந்த தொடர்பு வேணாங்க. எல்லாரும் கேட்கறாங்க, பிள்ளைங்களோட வரியே, ஏன் உன் புருஷனை சர்ச்சு கூட்டிட்டு வரலையா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது வரக்கூடாதுங்களா? ஒரு புது பிரசங்கியார் வந்திருக்கிறாரு, ஆனா நீ வரல. ஆனா ஒரு நாள் வரும், உன் வியாபாரம் படுத்து போகும், இல்ல நீ வியாதி படுக்க படுக்க படுக்கையில விழுந்துருவ, உன்னால எந்திரிக்க முடியாது. அப்ப நீ கண்ணீர் விட்டு அழுவ, ஆண்டவரே எனக்கு சுகம் கிடைச்சா நானும் சர்ச்சுக்கு போவனே. ஆண்டவர் மௌனமாக இருப்பார், உன் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஏன்? ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்தாரு, நீ கேட்கல. சிட்சியின் ஆயுதத்தை கையில் எடுக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே அறிவிப்பு கொடுக்காம யாரையும் தண்டிக்க மாட்டார். இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவாய், அறிவிப்பு கொடுத்தாரு, எச்சரிப்பு கொடுத்தாரு. ஆனா மிஸ்ஸஸ் ஆதாம் என்ன பண்ணாங்க? பழம் தின்னா என்ன பாவங்களா? நான் என்ன விபச்சாரமா பண்ணிட்டேன்? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? பழத்தை தின்னா புருஷனுக்கும் கொடுத்தான். ஏதன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள். ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாரு, கொடுக்காம யாருக்கும் தண்டனை கொடுக்கவே மாட்டார். தெரியாம எனக்கு நான் இப்படி பட்டுட்டேன், எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன், சொல்லாத. எத்தனை முறை உங்ககிட்ட பேசியிருப்பாங்க, உன்னுடைய நண்பர்கள் சொல்லி இருக்கிறாங்க, பல பிரசங்கத்தில் கர்த்தர் உன்னோடு பேசினாரு, எத்தனை முறை விபத்து வந்து உன் உயிரை கர்த்தர் காப்பாத்தினாரு. இதெல்லாம் கர்த்தர் பேசுற முறை. பிள்ளைக்கு வியாதி வந்து உன்னோடு பேசினாரு, அதெல்லாம் அவர் எடுத்துக்கிற அவர் உபகரணங்கள், கருவிகள் அது. அப்பெல்லாம் நீ கேட்கல. காயின் ஆபேலுக்கு கர்த்தர், காயின் ஆபேல் மேல பொறாமை கொண்டான், ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் எடுத்துட்டார். ஆனா காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல. உடனே கோபம் வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சு, மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணிட்டான், தம்பிய கொலை பண்ணிடணும். உடனே ஆண்டவருக்கு உள்ளத்தை அறிகிற தேவனுக்கு தெரிஞ்சு போச்சு, காயினே உன் மூஞ்சி மாறி போச்சு, மனசுக்குள்ள என்ன பிளான் பண்ணிருக்கிறேன்னு தெரியும். நன்மை செய்யாதிருந்தால் உன் பாவம் உன் வாசல் படியிலே படுத்திருக்கும். ஏன் வாசல் படியில படுத்திருக்கும்? ஃபர்ஸ்ட் வார்னிங், அது முதல் எச்சரிப்பு. உள்ளத்துல அந்த எண்ணம் வரும்போதே கர்த்தர் உணர்த்துறார், நீ கேட்கலன்னா வாசல்ல படுத்திருக்கிற பாவம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரும், வீட்டின் சந்தோஷத்தை நீ இழந்து போயிடுவ. நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாது போனால் அது பாவம் என்று வேதபுஸ்தகம் சொல்லுதே. அப்ப காயின் செய்த பாவம் என்ன? இந்த உலகத்தில் அவன் நன்மை ஒண்ணு செய்யவே இல்லை. முதல் பலனை ஆபேல் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி தான் இவனும் முதல் பலனை கொடுத்தான். ஆனா ஆபேல கர்த்தர் ஆசீர்வதித்தாரே, அவன் நன்மை செய்தான். ஆனா இவனும் நன்மை செய்ய அறிந்திருந்தும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யல. இப்ப கேள்வி வரும், காயின் ஆபேல் தான் இருந்தாங்க, அங்க வேற யார் இருந்தாங்க அப்படின்லாம் கேள்வி வரும். 10வது அதிகாரத்தில் காயின் அந்த பட்டணத்திலே ஒரு பெண்ணை தனக்கு மனைவியாக கொண்டாள் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அப்ப எப்படி ஜனங்கள் அங்க வந்தாங்க? இந்த கேள்வி வரும். சரித்திரம் மோசை எழுதும் போது சுருக்கமாக எழுதினா, பெண்களை பற்றி உள்ள சரித்திரங்களை அந்த காலத்தில் எபிரேயர்கள் எழுதுற வழக்கமே கிடையாது. அந்த சரித்திர பைபிள் முழுவதும் நீங்க பாருங்க, இவன் அவனை பெத்தான், அவன் இவனை பெத்தான், ஆபிரகாம் ஈசாக்க பெத்தான், பெத்தது சாரா தானே. ஆனா பைபிள் அப்படிதான் சொல்லுது, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். எபிரேயர்களுக்கு பெண்களை முதன்மை ஸ்தானம் கொடுக்கிறதுக்கு, சரித்திரத்தில் இடம் கொடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேலோடு அநேக பெண்கள் பிறந்தாங்க, அநேக ஆண்களும் பிறந்தாங்க, அவங்களை பத்திலாம் சரித்திரத்தில் எழுதல. யார் முக்கியமோ அவர்களை குறித்து சொல்லுவதற்காகத்தான் அந்த வார்த்தை வந்தது, மற்ற பிள்ளைகளை பற்றி சொல்லுவதற்காக அல்ல. அப்போ இவங்க இவங்களுக்குள்ளேயே பழகி பெறுகிறாங்க, அண்ணன் தங்கச்சிய, தம்பிக்காரன் அக்காவை, இப்படிதான் பழகி. அந்த காலத்துல திருமணம் என்கிற ஒழுங்கு இல்லை. திருமணம் என்ற ஒழுங்கு எப்ப வந்தது? காயின் வாழ்க்கையில முதல் முதல் ஒரு பெண்ணை மனைவி ஸ்தானத்துல தெரிஞ்செடுத்தானே, அங்கதான் ஆரம்பிச்சது முதல் திருமண ஒழுங்கு, அங்கதான். அது 10வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். அப்போ நிறைய பேர் இருந்தாங்க. அதனாலதான் காயினை தண்டிக்கிற சமயத்தில் அவன் சொல்றான்,
என்னை பார்க்கிறவங்களாம் கொண்டுடுவாங்களே, இந்த சாபம் என்னால் தாங்க முடியாது. ஏன் கர்த்தர் இந்த சாபத்தை கொடுத்தாரு? வார்னிங் கொடுத்தாரு, ஜாக்கிரதை காயினே, பாவம் உன் வீட்டு வாசப்படியில படுத்திருக்குது. நீ எப்ப தம்பிய கொல்றதுக்கு நீ தீர்மானம் பண்ணியோ, தம்பிய நீ பகைக்க தீர்மானம் பண்ணியோ, அப்பவே பாவம் வாசல் படியில. நீ அதை செயல்படுத்த தொடங்கிட்டா வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்படிதான் வந்தது. உடனே சொந்த ஊரை விட்டு ஓடி போனான். எச்சரிப்பு கொடுத்தாரே காயினுக்கு, எச்சரிப்பு கொடுக்காம தண்டனை கொடுக்கவே மாட்டார் ஆண்டவர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. லோத்துக்கு எச்சரிப்பு கொடுத்தாரு, நான் இந்த சோதோம் குமாரை அழிக்க போறேன், சீக்கிரமா மலை ஏறிடுங்க, திரும்பி பார்க்க கூடாது, அதுதான் கண்டிஷன், திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா மிஸ்ஸஸ் லோத்து தான் இங்கேயும் தப்பு பண்றாங்க. நான் என்ன விபச்சாரமா பண்றேன், சும்மா அப்படி திரும்பி பார்த்தா என்னான்னு பார்த்தா அங்கேயே உப்புத்தூணா மாறிட்டா. சில கேட்பாங்களே, சிகரெட் குடிக்கிறது பாவமா? பைபிள் எழுதிருக்குதுங்களா? பீடி குடிக்கிறது பாவம் எழுதிருக்குதா? சொல்லுங்க, இப்ப விட்டுறேன். என்னமோ மத்த வசனத்துக்கெல்லாம் ரொம்ப கீழ்படிஞ்ச மாதிரியும், இது ஒண்ணுக்கு மாத்திரம் வசனம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் சிலருடைய அபிப்பிராயம் இருக்கே, பைபிள் இருக்கே. தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு. இதை விட வேற எச்சரிப்பு என்ன வேணும்? அதுலயே பீடியில எழுதியிருக்கிறான், சிகரெட்ல எழுதியிருக்கிறான், சுருட்ல எழுதியிருக்கிறான், சாராய பேக்கெட்ல எழுதியிருக்கிறான், மண்டவோட எழுதி வச்சிருக்கிறான், இதை சாப்பிட்டா நீ செத்துருவ. இவ்வளவு எச்சரிப்பையும் மீறி நீ அந்த தவறு செய்யும் போது கர்த்தர் குற்றவாளின்னு சொல்லாதே. லோத்துக்கு எச்சரிப்பு கொடுத்தாரு, அதே மாதிரி யூதாஸ் காரியத்துக்கு எச்சரிப்பு கொடுத்தாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். எல்லாரும் கேக்குறாங்க, நானா நானா நானா, ஆனா இவன் ஒரு வார்த்தையும் கேட்கவே இல்லை. பக்கத்திலேயே உட்காந்து சவுக்கு சவுக்குன்னு தின்னுகிட்டு ஒரு வார்த்தையும் கேட்கவே இல்லை. நான் அங்க 30 வெள்ளிக்காசுக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன், இப்ப இவர் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ, அவன் இந்த உலகத்தில் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். இவ்வளவு சொல்லிட்டும் அவனுடைய உள்ளத்துல ஒரு மாற்றமும் ஏற்படல. உடனே என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அந்த திருவிருந்தல அவனை அங்க இருக்கவே விடல. அப்பத்தை எடுத்து தோய்த்து, இந்த தின்னுட்டு இப்போ அந்த வேலையை செய், இனிமே இந்த ஃபெலோஷிப் உனக்கு வேண்டாம், போயிடு. ஆவிக்குரியவங்களோடு உள்ள ஐக்கியம் ஆவிக்குரியவங்க மாத்திரம்தான். இப்படிப்பட்ட வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் வெளியே போயிடு. ஆனா ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்புல தப்பு வருமா? ஆண்டவர் தானே இவனை தெரிஞ்செடுத்தாரு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எல்லாரையும் கூப்பிட்டாரு, அதுல நீ வா நீ போ, நீ வா நீ வா, அப்படி 12 பேரை அவர் தெரிந்தெடுத்தார். அவருடைய ரெக்ரூட்மெண்ட்ல தப்பு வரவே வராது. அற்புதமான ஆளுகளை தான் அவர் தெரிந்தெடுத்தார். அப்படியும் எப்படி இந்த தப்பு வந்துச்சு? யூதாஸ்காரியு தப்பு கணக்கு போட்டு விட்டான். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். முதல்ல வார்த்தை சொல்லுது, பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்தான். அடுத்த வார்த்தை சொல்லுது, பிசாசு அவனுக்குள் புகுந்தான். ரெண்டு வார்த்தைகளையும் நீங்க அந்த வசனத்தில் நீங்க பார்க்கலாம். முதல்ல இடம் கொடுத்தான், அடுத்தது பிசாசு உள்ள புகுந்துட்டான். என்ன தப்பு கணக்கு போட்டுட்டான்? ஆண்டவர் அநேக இடத்துல கல்லெறிந்து கொள்றதுக்கு ஜனங்க முயற்சி பண்ண போது இயேசு அந்த இடத்தை விட்டு மறைந்தார். அப்போ இவருக்கு டிசப்பியர் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. மறையும் தன்மை இயேசுக்கு உண்டு. நான் 30 வெள்ளிக்காசு வாங்கிக்குவேன், இவரை நான் காமிச்சு கொடுப்பேன், இவரை பிடிக்கும் போது டங்குன்னு மறைஞ்சு போயிடுவார். தப்பு கணக்கு போட்டுட்டான். ஆனா மறையில அவரா கையை நீட்டி கொடுத்தார், என்னையா தேடுறீங்க, நான் தான் இயேசு, பிடிச்சிட்டு போங்க. அப்பதான் பார்த்தான், ஐயோ, நாம போட்ட பிளான் எல்லாம் அப்செட் ஆகி போச்சே, நம்முடைய குருவை நானே காட்டி கொடுத்துட்டேனே என்று சொல்லி குலுங்கி குலுங்கி அழுது நான் கொண்டு தற்கொலை பண்ணி செத்து கொட்டான், செத்து விட்டான். அவன் மனம் திரும்பி இருந்தா நிச்சயமா அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருப்பார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9 அதிகாரத்தில், துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்பவில்லை, துன்மார்க்கன் தன் மரணத்தில், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதை விரும்பாமல் அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். மனம் திரும்பி இருந்தானா அவனுக்கு வாழ்க்கை நிச்சயமா கிடைச்சிருக்கும். கடைசியா கவனிக்க போற ஒரு விஷயம், யூதாஸ்காரியத்தை விட பெரிய தப்பு பண்ணது பேதுரு தான்.
யூதாஸ்காரிய சும்மா காமிச்சு கொடுத்தான், இவர் தான் இயேசுன்னு. நான் முத்தம் கொடுக்குறேன், யார முத்தம் கொடுக்குறேன்னா அவனை பிடிச்சிட்டு போ அப்படின்னு. ஆனா பேதுரு அவனை விட பெரிய தப்பு பண்ணான். என்ன தப்பு பண்ணான்? ஆண்டவர் முன்னாடியே சொன்னாரு, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்னை மறுதளிப்பாய். அப்ப உடனே சொன்ன, யார பார்த்து இப்படி சொல்றீங்க? உமக்காக ஜீவனையும் கூட தயார். எமோஷன்ல அவன் அந்த வார்த்தையை சொல்றான். ஆனா சீஷங்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இவனுக்கு என்ன இங்க வேலை? ஆவிக்குரியவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இவன் வேற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அப்பதான் ஒரு பொம்பளை சந்தேகப்படுறார், இயேசுவோட இவனை நான் பார்த்துருக்கிறேனே. உடனே ஏய் பொம்பளை என்ன நீ சொல்ற, எனக்கு அந்த ஆளை பத்தியே தெரியே தெரியாது. திருப்பி ரெண்டாவது தடவை அப்படி பூந்து பூந்து வர்றான், திருப்பி அவ கண்ணிலே ஆகப்படுறான், இல்ல 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 இவனை நான் இயேசுவோட தான் பார்த்துருக்கிறேன். அப்பதான் தன்னையும் பிடிச்சிருவாங்களோன்ற பயத்துல தப்பிக்கிறதுக்கு என்ன பொய் வேணாலும் சொல்லிடலான்னு சொல்லி ஆண்டவரை மறுதளிக்கவும் சபிக்கவும் தொடங்கினான். சபிக்கணும்னா என்ன அர்த்தம்? நாசமா போகணும், அவன் ஒளிஞ்சு போகணும், அதுதான் சாபம். யாருக்கு இந்த தைரியம் வரும்? என்ன பேதுருக்கு என்ன இயேசு பத்தி தெரியாதா? ஒருத்தர் ஆண்டவர் கேட்கிறார், என்னை பத்தி ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க, இப்படி இப்படி பேசிக்கிறாங்க. சரி சீமோன் பேதுருவே, நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? அப்பதான் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள பிதாவின் தேவனுடைய குமாரன். இப்படி சொன்ன உடனே இயேசு என்ன சொன்னா தெரியுமா? இது நீயா சொல்லல, பிதா உனக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். மற்ற எந்த சீஷர்களுக்கும் பிதா டைரக்டா வெளிப்படுத்தாத ஒரு ரகசியத்தை பேதுருவுக்கு வெளிப்படுத்தினார். இவ்வளவு தூரம் பர்சனலா பிதாவோட கனெக்ஷன் வச்சிருக்கிற இவன் ஒரு தைரியம், இந்த இயேசுவை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்குறான். அப்ப சபிச்சா தன்னை விட்டுடுவாங்க நினைச்சு தொடங்குறான். அப்பதான் இயேசு கிறிஸ்துவை ஒரு அறையில் இருந்து மற்றொரு அறைக்கு கூட்டிட்டு போறாங்க, கைய கட்டி சவுக்கல் அடிச்சு முள்முடி தரிச்சு கொண்டு போறாங்க தர தரன்னு இழுத்துக்கிட்டு. அப்பதான் கீழே தன்னுடைய சீஷனுடைய சத்தத்தை கேட்கிறார், ஓ இங்க நல்ல காஸ்பல் சொல்றான் போல் இருக்குது. அப்படி திரும்பி பார்த்தா அப்பதான் தெரியுது, இவன் காஸ்பல் சொல்லல, தன்னை காப்பாத்தி கொள்றதுக்கு என்னையே சபிக்க தொடங்கிட்டான் அவன், எனக்கு தெரியவே தெரியாதுன்ட்டான். அப்பதான் ஆண்டவருடைய கண்கள் பேதுருவை பார்க்குது, பேதுருடைய கண்கள் இயேசுவை பார்க்குது, கண்களே பேச ஆரம்பிக்குது. அந்த கண்ணுல என்ன பேசியிருப்பாரு? நன்றி கெட்ட பேதுருவே, என்ன தெரியாது உனக்கு? உன் மாமி வியாதிப்பட்ட சமயத்துல நான் தான்டா வந்து சுகமாக்கி தந்தேன், என்ன போய் தெரியாதுன்னு சொல்லிட்டே. பிதா உனக்கு தனியா என்னை பத்தி எத்தனை ரகசியத்தை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, நீ என்ன சபிக்கவே தொடங்கிட்டிய நன்றி கெட்ட பேதுருவே. அந்த கண்களின் பார்வையில இவ்வளவு விஷயம் அவனோட கூட பேசி இருக்குது. அந்த பார்வையிலேயே ஒண்ணுமே பேசல, தனியா ஒரு இடத்துக்கு போனான், குலுங்கி குலுங்கி அழுதான். ஆண்டவர் அப்பவே எச்சரிப்பு கொடுத்தாரு, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்னை மூன்று தரம் நீ மறுதளிப்பான்னு சொன்னாரு. சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தேன், இருக்கக்கூடாத இடத்துல இருந்தேன், மற்ற சீஷர்கள் வேற இடத்துல இருக்கிறாங்க, நான் ஏன் இங்க இருக்கணும்? அதனால தானே இவ்வளோ பெரிய பொய் பேச வேண்டது, அந்த தெய்வத்தை நான் சபிக்க வேண்டி வந்தது. ஆனால் அழுதவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விதத்தில் அழுதான், ஆண்டவரே இனி நான் உமக்கென்று உயிரை விட போறேன், நான் உயிரை காப்பாத்துறதுக்கு தானே நான் பொய் சொன்னேன், உயிரை என்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு தானே எனக்கு அவரை தெரியாதுன்னு சொன்னேன், சபிக்கவும் தொடங்கினேன். ஆனா இனிமே உமக்கென்றே நான் மரிப்பேன், இரத்த சாட்சியாக மரிப்பேன். தீர்மானம் எடுத்தான், தேவன் அவனை வாழ வைத்தார், அவன் மூலமாக சபைகளை எழுப்பினார். அவன் கடைசியில இரத்த சாட்சியா மரிக்கும் போது அவனையும் சிலுவையில அறிஞ்சாங்க. அப்ப அவன் சொன்னான், நான் ஆராதிக்கிற அந்த தேவன், என்னுடைய குருவை நான் காட்டி கொடுத்தேன், மறுதளிச்சேன், ஆகவே அவரை அறிஞ்ச மாதிரி என்ன அறையக்கூடாது, என்ன தலைகீழ அறைங்க என்று சொல்லி அப்படிதான் சிலுவையிலே அவன் அறையப்பட்டான், தலைகீழாக. அப்படிதான் சரித்திரம் சொல்லுது. எச்சரிப்பு கொடுக்காம யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்கிறதே இல்லை. அறிந்திருந்து தவறு செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இரண்டாவது ஆயுதம் வர்ற அளவுக்கு தயவுசெய்து வச்சுக்காதீங்க. மக செத்தற்பாடு நீங்க மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை, புருஷன் செத்ததுக்கு அப்புறம் நீ மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை, மனைவி செத்ததுக்கு அப்புறம் மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.
கடைசி நாள் மனம் திரும்புதல் இல்லாம நீ கிறிஸ்தவ வாழ்க்கை இனிமே நீ வாழாத. திருச்சபையினுடைய அங்கத்தனை நான் இருக்கணும்னாலே திருவிருந்து எடுத்ததுனால அல்ல, மனம் திரும்பின அனுபவம் உள்ளவனை தான் சபையில கர்த்தர் சேர்த்து கொண்டார். இதே சட்டம் தான் பரலோகத்துக்கும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். எத்தனையோ முறை கர்த்தர் சொன்னார், உனக்காக வேலி அடைத்தார், கல்களை எல்லாம் பொறுக்கினாரு, நீ நல்லா வளரணுன்றதுக்காக, நீ நல்லா வாழணுன்றதுக்காக, நீ படிக்கிற வரைக்கும் உங்க அப்பா அம்மாவை உயிரோட வச்சாரு, படிச்ச டிகிரி வாங்கின உயர்ந்த நிலைமைக்கு வந்த, ஆனா இப்போ கோயிலுக்கு வரமாட்டேன்ற, சர்ச்சுக்கு வரமாட்டேன்ற, பைபிள் வாசிக்க உனக்கு இஷ்டம் இல்ல, ஜப கூட்டத்துக்கு வர்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்ல, இஷ்டம் போல அலைஞ்சியே. ரெண்டாவது ஆயுதம் ஜாக்கிரத. ரெண்டாவது ஆயுதம் வந்ததுக்கு அப்புறம், உன் மனைவி செத்து போனதுக்கு அப்புறம், நீ நேசிக்கிற ஆசையா நேசிக்கிற உன் பையன் உன் புள்ள செத்து போனதுக்கு அப்புறம் நீ மனம் திரும்பி என்ன பிரயோஜனம்? கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கும் போதே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கோடலியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்குது. ஏன்? வேர் வெட்டப்பட்டா மரம் முழுவதும் கீழே விழுந்துரும். இலைகள் என்ன தவறு பண்ணிச்சு, கிளைகள் என்ன தப்பு பண்ணிச்சு, இதுதான் இயற்கை நிதி. வீட்டினுடைய தலைவன் செத்து போனா குடும்பமே அனாத மாதிரி ஆயிடும். அந்த நிலைமை வேணுமா? உன் குடும்பம் வாழ வேண்டாமா? தீர்மானம் உன் கையில தான் இருக்குது. இன்னைக்கு நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது மனம் திரும்பின அனுபவத்தோடு போகணும் ஆண்டவரே. அந்த மனம் திரும்புதலின் சந்தோஷம் இந்த ராத்திரியே எனக்கு கிடைக்கணும். இன்னைக்கு ராத்திரி இல்ல, இப்பவே எனக்கு கிடைக்கணும். அறிக்கை செஞ்ச உடனேயே கர்த்தர் மன்னிக்கிற தேவன். ஒரு வாரம் கழிச்சு மன்னிக்கிறவர் அல்ல, இன்னைக்கு ராத்திரி மன்னிக்கிறவர் அல்ல, இப்பவே மன்னிக்கிறவர். ரெண்டாவது ஆயுதம் வேண்டாம். சிம்சோன் சொன்னானே, கடைசியாக கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், தலை மொட்டை அடிக்கப்பட்டவனாய், சங்கிலியினால கட்டப்பட்டவனாய் தேவனிடத்துல கண்ணீர் விட்டான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை எனக்கு சான்ஸ் தாரும், இந்த ஒரு விசை எனக்கு மன்னியும். ஏன் இந்த ஒரு விசை கேட்டான்? பலமுறை ஆண்டவர் அவனை மன்னிச்சார். ஒவ்வொரு தடவை மன்னிப்பு கொடுப்பாரு, திருப்பியும் விபச்சாரியனுடைய மடியில போய் படுப்பான், திருப்பியும் பரிசுத்த ஆவியினால அவனை நிரப்புவாரு, பலத்தை கொடுப்பாரு, சத்துருக்கள் எல்லாம் முறியடிப்பான், திருப்பியும் விபச்சாரி. அந்த எண்ணம் அவனுடைய உள்ளத்திலிருந்து போல, அந்த விபச்சார சிந்தை மனசிலிருந்து போல. மனைவிக்கு துரோகம் செஞ்சுட்டு, புருஷனுக்கு துரோகம் செஞ்சுட்டு, ஒரு தடவையா ரெண்டு தடவையா எத்தனை வரை உன் பிள்ளைய காப்பாத்தினாரு, உன் வேலையை காப்பாத்தினாரு, உன் தொழில காப்பாத்தினாரு? சிம்சோன் கேட்ட மாதிரியே நாம ஜெபிக்கலாமா? இந்த ஒரு விசை. இந்த 2014 வருஷம் மூணாவது மாசம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி உம்மிடத்துல நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ரெண்டாவது ஆயுதம் வேண்டாம். என் புள்ள சாகக்கூடாது, என் புருஷன் சாகக்கூடாது. எனக்குள்ள சில பெருமை இருக்குது, எனக்குள்ள சில பெருமை இருக்குது, அதை என்னை விட்டு நீக்கி போடும் ஆண்டவரே. என் மனைவி சாகக்கூடாது. இந்த ஒரு விசை என்னை தயவுசெய்து மன்னித்தரலும். உம்முடைய மனசை நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன், என்னாலேயே என் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை, இந்த ஒரு விசை என்னை மன்னியும். சிம்சோன் கெஞ்சி கேட்டது போல நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் மன்னிப்பதற்கு தயாரா இருக்கிறார். பலமுறை நீ மன்னிப்பு கேட்டிருப்ப, ஆனா ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், எடுக்க எடுக்க இரக்கம் குறையாது. உன் பாவத்தை என் முதுகுக்கு பின்னாடி நான் எரிந்து விடுகிறேன் சொல்லிட்டாரு. மோசமானவன் தான், வாழ்க்கையில நீ மோசம் செஞ்சிருக்கிற, மனைவி உன்னுடைய புருஷனுக்கு மோசம் செஞ்சிருக்கிற, ஆனா அதையே நினைச்சிட்டு இருக்காதே. கர்த்தர் உனக்கு மன்னிச்சு உனக்கு மறுவாழ்க்கை தர ஆசைப்படுகிறார், தன்னுடைய பிள்ளையாக மாற்ற ஆசைப்படுகிறார். விபச்சாரிகளும் வேசிகளும் உங்களுக்கு முன்பே பரலோகத்தில் போவார்கள் சொல்லப்பட்டிருக்குதே. எபிரேயர் 11 அதிகாரத்தில் நீங்க முழுதும் வாசிச்சு பாருங்க, வேசியினுடைய பெயர் பரலோக பட்டியலில் வந்திருக்குது. ஆனா நீதிமொழிகள் எழுதின சாலமோன் பேர் அங்க வரல. மற்றவனுக்கெல்லாம் உபதேசம் பண்ணான், ஆனா வாழ்க்கையின் கடைசியில பெண்ணாசை பிடித்தவனாக விக்கிரகத்தை ஆராதித்த பெண்களோடலாம் தொடர்பு வச்சு அந்த பெண்களுக்கு கோயிலை கட்டினானே. எந்த பரிசுத்தமான தேவனுக்கு தன்னுடைய கரத்தினாலே ஆலயத்தை கட்டினானோ அதே கையில விக்கிரகத்துக்கும் ஆலயத்தை கட்டினான். அவனுடைய முடிவு நல்ல முடிவல்ல. ஆனால்
கடைசி நிமிஷம் வரைக்கும் பாவம் செஞ்ச சிம்சோன் விசுவாசிகளுடைய பட்டியலில் வந்துட்டான். ஏன்? அந்த கடைசி நிமிஷம் மன்னிப்பு கேட்டான் பாருங்க, அந்த மன்னிப்பினாலே கிடைத்த கிருபை. இன்னைக்கு ராத்திரி உனக்கு கடைசி நிமிஷம் இல்லைங்க, எனக்கு இன்னும் வயசு இருக்குதுன்னு சொல்லாதே. மரணம் எந்த நிமிஷத்தில் வேணாலும் வரும், சாகிறதுக்கு முன்னாடியே நீ மன்னிப்பு கேட்டாதான் ஐஸ்வர்வான் பாதாளத்திலிருந்து மனம் திரும்பினா நடக்காதுன்ட்டாரு. நீ பூலோகத்தில் உயிரோடு இருக்கும் போதே மனம் திரும்பிருந்தா நீ பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீ அழுதாலும் மனம் திரும்பினாலும் பிரயோஜனம் இல்லை. உனக்காக உங்க அம்மா அழுதாலும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு ராத்திரி மனம் திரும்புகின்ற நாள், இன்றைக்கே ரட்சண்ய நாள். இது நாள் வரைக்கும் இருதயத்தை கடினப்படுத்தினது போதும், ஆண்டவருடைய மனசை நீ துக்கப்படுத்தினது போதும், தகுதி இல்லாமல் ஆண்டவருடைய பணியை எடுத்தது போதும். அந்த காலத்திலலாம் ஊழியத்தை தவறான விதத்தில் தகுதி இல்லாமல் செய்யும் போது ராஜா தூபகலசத்தை எடுத்தான், என் தேவனுக்கு நான் ஆராதனை செய்யறேன், அதே இடத்துல நெற்றியிலே குஷ்டம் வந்தது. ஆராதனைக்குள்ளே நுழையும் போதே ஆசாரியன் பரிசுத்தம் இல்லாமல் போகும்போதே அதே இடத்துல செத்து போவான். ஆண்டவர் அதே இடத்துல அடித்தார். உடன்படிக்கை பெட்டியை தொட்டான், அதே இடத்துல சுருண்டு விழுந்து செத்தான். தகுதி இல்லாமல் ஆண்டவருடைய பணி செய்யக்கூடாது. தகுதி ஒன்றே ஒரு தகுதி தான், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்றது. அதை நீ பெற்றுக்கொண்டுட்டனா தகுதி தானா வந்துடும். பலமுறை தப்பு பண்ணவதான், பலமுறை தப்பு பண்ணவன் தான், ஆனா மன்னிக்க கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கலாம். இந்த ஒரு விசை என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த ஒரு விசை எங்களை மன்னியும் என்று யாரெல்லாம் கேட்டு என் பாவத்தை மன்னியும், என் தவறான தொடர்புகளை மன்னியும், என் புள்ள சாகக்கூடாது, என் புருஷன் சாகக்கூடாது, என் மனைவி சாகக்கூடாது, இந்த ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. கெஞ்சி கேட்டானே, அதுபோல இங்க நிறைய பேர் கெஞ்சி கேட்கிறாங்க. பைபிள் வாசிக்காம போனது உண்மைதான், ஆனா நான் தீர்மானம் எடுக்கிறேன், இனிமே நான் பைபிள் வாசிக்காம வெளியே போக மாட்டேன். அப்படி தீர்மானம் எடுத்தவர்களே, இப்பவே நீர் மன்னித்து உம்முடைய பிள்ளையாக சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. அதுக்காக தானே ரத்தத்தை சிந்தினீர். அந்த ரத்தம் யாரெல்லாம் ஆவி என்று ஒத்துக்கொண்டு ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ரட்சிப்பை நீர் கட்டளையிட வேண்டும். தைரியமாக மற்றவங்கிட்ட சொல்லணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் மனம் திரும்பினேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ரட்சிக்கப்பட்டேன். கூச்சம் இல்லாம சொல்லலாம், கிருபை தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இன்று இந்த அருமையான மக்களுக்கு தர வேண்டும். இந்த திருச்சபை முழுவதும் ரட்சிக்கப்பட்ட அங்கத்தினர்களாக இருக்க வேண்டும், ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும், தான் அனுபவித்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும். இவர்கள் மாத்திரமல்ல, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் எந்த தவறாது உணர்ந்து என்னையும் மன்னியும் என்று கேட்டால் அவர்களுக்காகவும் நீ ரத்தம் சிந்தினீரே, அந்த ரத்தம் அவர்களையும் கழுவட்டும், அவர்களையும் புது சிருஷ்டியாக மாற்றும், பழையவைகள் ஒழிந்து போகட்டும், பழைய நண்பர்கள் பழைய தொடர்புகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும், புது சிருஷ்டியின் அனுபவத்தை தாரும், புது சிருஷ்டியின் அனுபவத்தை தாரும். இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு புது மனுஷியாய் புது மனுஷனாய் அவர்கள் கடந்து செல்ல கிருபை செய்யும். அனுபவித்த பிரச்சனைகள் போதும் ஆண்டவரே, இனிமேலாவது நிம்மதியோடு வாழ ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. பாடுவோம். அச்சையன் பச்சமாய் ரட்சிப்பை எங்கள் அருளினதாலே, நிச்சயம் சாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த கூட்டங்களை கூட்டினது நீர்தான், வசனத்தை கொடுத்தது நீர்தான், தொட்டது நீர்தான், சுகமாக்கினதும் நீர்தான்,
புது சிருஷ்டின் அனுபவத்தை தந்ததும் நீர் தான். இந்த நிமிஷம் முதல் இந்த அருமையான மக்கள் தங்களுடைய உள்ளத்துக்குள் உமை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு போகும்போது உமை சுமந்தவர்களாக செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.